सघनावतु सघनौ भुनक्तु सघवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। நன்றிமா ரகராஜா, நீங்க இருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிடலாம். இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஓரளவு உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அண்ணாஜியை பத்தின அறிமுகம் வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய அளவுல கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அண்ணாஜி வந்து நம்மளோட வந்து நமக்கு எல்லாம் வழிகாட்டுறவங்க, பன்முகி புலமை பெற்றவங்க, விவேகவாணியோட ஆசிரியர், ஐஐடியோட கோல்டு மெடலிஸ்ட், இந்த மாதிரி பல சிறப்புகள் வந்து அண்ணாஜிக்கு உண்டு. பல புத்தகங்களும் எழுதியிருக்காங்க அண்ணாஜி. ஸோ இன்னைக்கு அவரு நம்மளோட வந்து பக்தி யோகம், அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா உணர்ச்சி அறிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்த தலைப்பிலே அண்ணாஜி அவர்கள் இன்றைக்கு உரையாற்ற இருக்கிறார்கள். அண்ணாஜி அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறேன். உலகத்திற்கு ஆற்றிய மிகப்பெரிய தொண்டு இந்த பூஜை என்ற ஒரு கருத்தை புகுத்தியது. சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற பக்தி இலக்கியங்கள் எல்லாம் கூட தமிழ்நாட்டு பக்தி இலக்கியத்திற்கு பிற்காலத்தில் வந்தவை தான். அதனால் சங்கரோட ராமானுஜனும் வீட்டில் தமிழ் பேசுகிறவங்க, அவங்க இந்தியா முழுக்க போய் இந்த இறைவனை அணுகுவதற்கு பக்தி என்ற ஒரு உன்னதமான வழி இருக்கிறது என்று சொன்ன பிறகுதான் பக்தி என்பது உலக அளவிலும் இந்திய அளவிலும் இவ்வளவு புகழ் பெற்றது. அதனால் தமிழர்கள் வந்து இந்த பூஜை என்ற சொல்லே பூஷை என்ற தமிழ் சொல்லிலிருந்து வந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதனால உணர்வுகளை பண்படுத்தி அதன் மூலம் மனிதனை தெய்வத்தை அடைய உதவுவது, இதுதான் பக்தி யோகத்தினுடைய அடிப்படை. இதுல வந்து மேற்கத்திய நாகரிகம் வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தது. கலீலியோ காலம் வரை மனிதனுடைய மூளையில ரெண்டு பகுதி இருக்கிறது என்பதோ, அதுல ஒரு பகுதி அறிவு சார்ந்தது, இன்னொரு பகுதி தான் அன்பு சார்ந்தது, மொழி சார்ந்தது, கலை சார்ந்தது, இலக்கியம் சார்ந்தது, உணர்வுகள் சார்ந்தது என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் சுவாமி விவேகானந்தர் ஆதி காலத்திலிருந்தே நம்முடைய பண்பாட்டில் அறிவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அவ்வளவு கவியின் ஞான திருஷ்டி, த இன்டகிரேட்டிங் விஷன் ஆஃப் த போயட் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்றார். அதனால இந்த முழுமை அறிவு, முழுமூளையையும் பயன்படுத்துவது, உணர்வறிவு, அன்பறிவு, இதெல்லாம் பாரத பண்பாட்டுக்கு ரொம்ப பழகி போன விஷயங்கள். அதனாலதான் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோல் போற்றாக்கடை என்ற சிந்தனை, அன்பே சிவம் என்ற சிந்தனை, இதெல்லாம் நமக்கு வந்து அறிவு மட்டும் இருந்தா போதாது, அன்பு இருந்தால் அன்பு வேண்டும் என்பதை குறிப்பு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் மகேந்திரநாத் குப்தாவோட கையை பிடித்து கொண்டு ரெண்டு தடவை சொல்கிறார், நீ வெறும் அறிவாளியாக இருந்து விட மாட்டேன் என்று எனக்கு உறுதி சொல்லு அப்படிங்கிறார். அப்போ வெறும் அறிவு மட்டும் போதாது, அன்பு வேண்டும். அதுக்கப்புறம் 1967 டாக்டர் ஸ்பெரி என்ற ஒரு அறிஞர், மனித மூளையில ரெண்டு பகுதி இருக்கின்றது, அதுல ஒரு பகுதி அறிவை மையமாக கொண்டது, இன்னொரு பகுதி அன்பை மையமாக கொண்டது. அதுக்கப்புறம்தான் மேற்கத்திய பண்பாட்டில் மனிதனுடைய உணர்ச்சிகள், மனிதனுடைய அன்பு, மனிதனுடைய கலை உணர்வு, இதெல்லாம் கூட மனித ஆளுமையிலே மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன என்று உணர்ந்து கொண்டார். ஆனா சுவாமி விவேகானந்தரோ இந்த பண்பாடு எவ்வளவு பழசோ அவ்வளவு பழசு இந்த அன்பு பற்றிய நமக்கு அறிவு. தத்வனம் தத்வனம் இது உபாசிதவியம் என்கிறது வேதம். இறைவனை அவர் அழகானவர் அழகானவர் என்று நேசிக்க வேண்டும் என்கிறது. சர்வாணி பூதானி சம் வாஞ்சந்தி, அவர் ரொம்ப அழகானவர், எல்லா உயிர்களும் அவரை தன்னுடைய உயிராகவே நினைத்து நேசிக்கின்றன என்றெல்லாம் சாமி வேதம் சொல்கிறது. ஆகவே தத்வனம் அவர் அழகானவர் அழகானவர், சர்வாணி பூதானி சம்வாஞ்சந்தி, அவர் நேசிக்க தகுந்தவர். இப்படி வேதத்திலேயே நம்முடைய அன்பு மூலம் இறைவனை காண்பதனுடைய வேர்கள் இருக்கின்றன. அப்புறம் எல்லாருமே அதை எடுத்து மிக விரிவாக கொண்டாடி இருக்கிறார்கள். நாரதர் பக்தி சூத்திரம் என்று எழுதியிருக்கிறார். ஆனாலும் கூட ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தான் இதை ரொம்ப வந்து ஒழுங்குபடுத்தி வரையறுத்து நமக்கு பக்தி என்ற ஒரு ஒரு பெரிய ஒரு சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால கண்ணனுடைய பகவத்கீதையிலே பக்தியை போற்றுகின்ற விவரங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட பாகவதம் வந்த பிறகுதான்
வடநாட்டுல இந்த பக்தி என்பது அவ்வளவு புகழ் பெற்றது. பகவான் வந்து கிருஷ்ணேல நகி ஞானேன சதுசம் பவித்ரமே வித்யதே, ஞானத்தை போன்ற தூய்மையானது ஒன்று இல்லை என்று சொல்கிறார். கர்மயோகம் தனையே புரியும் முயற்சிக்கென்றுமே அழிவில்லை, அறத்தார் இதனால் தீதும் இல்லை என்றெல்லாம் கர்மயோகத்தை போற்றுகின்றார். ராஜயோகத்தை பத்தி பிராணாயாமத்தை அப்படி போடுகின்றார். போன தடவை இந்த பஞ்சமகா யக்கியத்தை பற்றி பேசுகின்ற போது, மனுவே உன்னால பஞ்சமகா யக்கியம் பண்ண முடியலன்னா நீ பிராணாயாமம் பண்ணினா இந்த ஐந்து மகா யக்கியங்களையும் பண்ணினத்தினுடைய பலன் கிடைக்கும் என்று மனு சொன்னதை கிருஷ்ணர் வாங்கி வற்புறுத்துகிறார். இப்படி ராஜயோகத்தினுடைய மூல கருத்துக்களும் வந்துகின்றன. ஆனாலும் கூட கிருஷ்ணர் தன்னுடைய அற்புதமான வார்த்தைகளை பக்தி யோகத்திற்காக ஒழுக்கி வைத்திருக்கின்றார். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்துமவ்யஜம். அப்போ இந்த 10, 9, 10, 11, 12 அத்தியாயங்களுக்கு இந்த 9வது அத்தியாயம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. அந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொல்றார் பக்தி என்பது ராஜவித்யா, மற்றெல்லாம் இவன் தான் போக முடியும், உனக்கு ஞானம் இருந்தாதான் அறிவை பெறலாம், கூர்த்து அறிவு இருந்தாதான் ஞான யோகத்தை பின்பற்றலாம், காலையில எந்திரிச்சு வெறும் வயத்துலதான் நீ யோகா எல்லாம் பண்ணலாம், உனக்கு வந்து தொண்டு செய்யற திறமையும் உடல் சக்தியும் இருந்தாதான் கர்மயோகத்தை பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த பக்தி யோகத்துக்கு எந்த விதமான முன் தகுதியும் கிடையாது, இது ராஜவித்யா. எப்படி நேஷனல் ஹைவேல குப்பன் சொப்பன்ல இருந்து பெரிய ஞானி வரலையும் எல்லாரும் நடக்கலாமோ அந்த மாதிரி இந்த பக்தி மார்க்கத்துல வசிஷ்டர்ல இருந்து கண்ணப்பர் வரலையும் எல்லாரும் போகலாம். அதனால இது ராஜவித்யா. இவ்வளவு விவரமான ஒன்று என்பதனால எல்லாரும் அதை ஆக்சஸ் பண்ணிட்டாங்களா, எல்லாரும் பயன்படுத்திட்டாங்களா, இல்லை என்பதுதான் வந்தம் ராஜகுஹ்யம். கடவுள் எங்கேயாவது இமாலயத்திலேயோ வைகுண்டத்திலேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா அவரை தேடி கண்டுபிடிச்சிருவான். ஆனா கடவுள் என்ன பண்றாரு, ஒவ்வொரு மனிதன் வடிவத்திலையும் நமக்கு முன்னாடி வந்து தோன்றுகின்றார். அவஜானந்தி மாம்பூடா மானுஷம் தனம் ஆச்சரித்தம் அப்படிங்கிறார். மனித வடிவில வந்த கடவுளை மனிதன் காண தவறி விடுகின்றான் என்று சொல்கிறார். அதனால இது ராஜகுஹ்யம் என்பதனால நம்ம ஒவ்வொருத்தர் கண்ணுக்கும் தெரிந்தாலும் கூட அதை பயன்படுத்த நாம் மறந்து விடுகின்றோம். பவித்ரம் இந்த வித்தை மிக மிக தூய்மையானது. திருவாசகத்துல இந்த கண்ணீரால கரைக்க முடியாத பாவமே உலகத்துல கிடையாது அப்படிங்கிறார் மாணிக்கவாசக சுவாமிகள். அழுதாலும் உன்னை பெறலாமே அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு இது மனிதனை ஒரு தடவை நல்ல வாய் விட்டு அழுது பாருங்க, நம்ம மனசு எவ்வளவு சுத்தமாகுதுன்னு பாருங்க. கேத்தார்சிஸ் கேத்தார்சிஸ் என்று இன்றைக்கு நவீன சைக்காலஜியில நல்ல மனம் விட்டு சிரிப்பது, மனம் விட்டு அழுவது, மனம் விட்டு உணர்ச்சி வசப்படுவது, இதற்கெல்லாம் ஒரு பெரிய எமோஷனல் வேல்யூ உண்டு, உணர்ச்சி பூர்வமான ஒரு மரியாதை உண்டு அப்படிங்கிறான். பவித்ரம் இதம் உத்தமம் எல்லாவற்றிலையும் உயர்ந்த வழியே இந்த பக்தி என்ற ஒன்று வந்துவிட்டால் ஞானம் தானா வரும், செயல் திறமை தானாக வரும். பக்தி யோகத்தால் தூண்டப்பட்டு சமுதாய தொண்டு செய்தவர்களே ஒருத்தர் பிஹெச்டி பண்ணிருக்காரு ஆழ்வார்கள் நாயன்மார்களை பத்தி. பக்தி யோகத்தை ஒழுங்கா பயின்றா ராஜயோகம் ஒழுங்காக வந்துவிடும். நீங்க நாம ஜபத்தை ஒழுங்கா பண்ணினா பிராணாயாமத்துல வர கேவல கும்பகம் தானாவே வரும். அந்த அளவுக்கு இந்த ராஜயோகமும் பக்தி யோகத்துக்கு கீழ்பட்டது. இப்படி இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமும் இதுல மத்தத்துல எல்லாம் நீங்க வழிமுறைகளை பின்பற்றினா கடவுள் என்ற பயன் கடைசியில கிடைக்கும். பக்தி யோகத்துல என்ன பண்றீங்க, கடவுள்ல இருந்துதான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறீங்க. சில கணக்குல என்ன பண்ணுவாங்க, ஒரு கணக்கை கொடுத்து இதற்கு விடையை கண்டுபிடி அப்படிம்பாங்க. சில கணக்குல என்ன பண்ணுவாங்க, விடையை கொடுத்து இதுதான் சரியான விடை என்று நிரூபி அப்படிம்பாங்க. இந்த பக்தி யோகம் அந்த வழி. பக்தி யோகத்துல ஆரம்ப ஸ்தானமே இறைவன் தான். பிரத்யக்ஷாவகமம் கடவுள் நம்ம நேர்லயே நிற்கிறார். சுசுக்கம் ரொம்ப சுகமான வழி, ரொம்ப ஆனந்தமான வழி. கடவுள் பக்தியில பஞ்சாமிர்தம் உண்டு. நீங்க ஸ்ரீமுஷ்ணம் போனீங்கன்னா கோரக்கிழங்க கூட இடிச்சு அதுல சீனி போட்டு கொடுப்பாங்க. நம்ம பகவானுக்கு லட்டு தான் பிடிக்கும். இப்படி நாத்தத்வாரா என்று ராஜஸ்தான்ல ஒரு ஊருக்கு போனேன், நல்ல சக்கரை போட்ட பூரி 8 மணி நேரம் நெய்யில கொதிக்க வச்சுதான் சுவாமிக்கு பிரசாதம். எனக்கு தெரிஞ்ச வரலையும் இந்த ஆவுடையார் கோவில் என்று திருவாசகத்துல மாணிக்க வாசகர் பாடின ஒரு கோவில்ல தான் புழுங்கல் அரிசியும் பாவக்காய் கூட்டும் சுவாமிக்கு நைவேத்தியம். மற்ற எல்லா ஊர்லயும் சுசுகம் மிக சுகமானது, நல்ல ஆனந்தமான பாட்டு, ஆனந்தமான பஜனை, ஆனந்தமான பகவானுக்கு அலங்காரங்கள், ஆக ஆனந்தமான பிரசாதம். அப்போ
மிக சுகம் கர்த்தும் அவ்வேயம் இதை பண்ணினா முயற்சி வீண் போகாது. ஆகவே இந்த பக்தி யோகம் கோவிந்தா என்று ஒரு தடவை திரௌபதி கூறியது கடனை வாங்கியவன் எப்பொழுது கடனை திருப்பி கொடுப்பான் என்று தவிப்பது போல என் மனத்தில் பாரமாக இருக்கின்றது அப்படிங்கிறான் கிருஷ்ணன். ஒரு தடவை எப்போ திரௌபதி கோவிந்தான்னு சொல்லிட்டாலாம் அவளுக்கு எப்படாப்பா அவளுக்கு உதவி செய்து இந்த கடனை கழிப்போன் என்று கிருஷ்ணனுக்கு ஒரு பாரமாக இருக்கின்றான். அந்த மாதிரி இந்த பக்தி யோகம் என்பது யோகங்களில் எல்லாம் எல்லா விதமான திறமைகளையும் ஒன்றிணைப்பது. அதுல தமிழ்நாட்டில இருந்து ரொம்ப பிரமாதமான ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இந்த பூஜை என்ற ஒன்றைய கண்டுபிடித்து உலகுக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஒரு சின்ன கேந்திரத்துல அடிக்கடி நடக்கிறது, இந்த ஹாத்து ஜோடுக்கர் ஹம் அர்ச்சனா கரே என்று சகோதரிகள் பாடுவார்கள். அம்மா கையை கூப்பிட்டு அர்ச்சனை பண்ண முடியாது அப்படின்னா வட இந்தியால எல்லாம் இந்த அர்ச்சனாங்கிறத ரொம்ப தெரியாது போல இருக்கு. அதனால கையை கூப்பி கொண்டு எப்படி அர்ச்சனை பண்ண முடியும், ஒவ்வொரு மலரா எடுத்து போடணும், அப்புறம் அதை வந்து ஹாத்து ஜோடுக்கரகம் பிரார்த்தனா கரேன் கையை கூப்பி கொண்டு பிரார்த்தனை செய்வோம் என்ற இந்த பாடல் வரிய மாத்தினோம். அந்த அளவுக்கு இன்னும் கூட வட இந்தியாவில இந்த அர்ச்சனை ஒவ்வொரு நாமும் சொல்லி ஒரு ஒரு பூ போடுவது என்றது வழக்கமில்லை. அப்படி நம்முடைய பக்தி யோகம் எல்லாவற்றிலும் இந்த பக்தி யோகத்துக்கு அடிப்படை என்ன, வேதத்திலேயே இருக்குன்னு சொன்னேன், ஆழ்வார்கள் பாடல்கள் இருக்கிறது, அன்பின் வழியது உயிர்நிலை என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆழ்வார்களுடைய பாடல்களை பார்த்துதான் இந்த பக்தி யோகத்தை ஒழுங்கு பண்ணுகின்ற ஒரு நெறி பாகவதத்துக்கே வந்தது என்பது என்னுடைய அபிப்பிராயம். இதை கொஞ்சம் பேர் எதிர்த்து கூட பேசியிருக்கிறாங்க, இருந்தாலும் கூட என் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை எதுவும் இல்லை. ஆகவே இப்படிப்பட்டது பக்தி யோகம் என்ற உயர்வு. இந்த பக்தி யோகத்துல பல வழிகள் உண்டு. என்ன, ஞான பக்தி, திருஞான சம்பந்தன் மாதிரி இருக்கிறவங்க, நம்மாழ்வார் மாதிரி இருக்கிறவங்க, விப்ரநாராயணர் மாதிரி இருக்கிறவங்க, மாணிக்க வாசகர் மாதிரி இருக்கிறாங்க, வேதம் படிச்சு சாஸ்திரம் படிச்சு அதுல சொல்லியிருக்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி நம் புராண பின்னணிகள் எல்லாம் படிச்சு அப்படி தன்னுடைய அறிவோடு அன்பை இணைத்தவர்கள் அவங்களுடைய பக்தி ஞான பக்தி எனப்படும். இப்ப வசிஷ்டருடைய ராமர் பக்தி அப்படின்னா அது ஞானத்தோட இணைந்தது, அகஸ்தியருடைய பக்தின்னா அது ஞானத்தோட இணைந்தது, நம்மாழ்வாருடைய பக்தின்னா ஞானத்தோடு இணைந்தது, திருஞான சம்பந்தருடைய பக்தினா ஞானத்தோடு இணைந்தது. அந்த மாதிரி முதல் தரமானது ஞானத்தோடு இணைந்த பக்தி. இதற்கு அடுத்தது மூட பக்தி, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு பிடிவாதம் தான் உண்டு. என்ன உண்டு, கடவுளை எப்படி அடைதான். பத்மபாதர் என்று ஆதிசங்கரருடைய சீடர் இருந்தார், காட்டுல கண்ணை மூடிக்கொண்டு நரசிம்மஸ்வரூபத்தை தரிசனம் பண்ண வேண்டும் என்று தவம் மூடிக்கிட்டார். அங்கிருந்த ஒரு வேடன் வந்தான், சாமி என்ன என்ன தேடுற என்ன உட்கார்ந்துருக்க அப்படின்னு. இங்க ஒரு காட்டுல ஒரு 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 வகையான மிருகம் இருக்குப்பா, அது பாதி சிங்கம் பாதி மனிதர், அதை தேடுவதற்காக நான் கண்ணை மூடின்னு தவம் பண்றேன். அதை சிங்கத்தை வெளியில தேடாம என்ன சாமி கண்ணை மூடிட்டு தேடுற அப்படின்னு, அது மனசுல இருந்து வரக்கூடியதுப்பா அப்படிங்கிறான். இந்த காட்டுல நான் பிறந்து வளர்ந்து 37 வருஷமா இருக்கேன், எனக்கு தெரியாம ஒரு மிருகம் பழைய கிடையாது சாமி அப்படிங்கிறான். இல்லப்பா இருக்குப்பா, ஆண்டவர்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிறான். இன்னை சாயங்காலத்துக்குள்ள அந்த மிருகத்தை கொண்டு வந்து உன் முன்னாடி நிறுத்தலைன்னா நான் உயிரை விட்டுறேன் என்று அந்த வேடன் என்ன பண்றான், காடு முழுக்க சுற்றி அவனுடைய ஒருமைப்பட்ட மனத்துடன் சாயங்காலத்துக்குள்ள அந்த நரசிம்மரை பிடிச்சி ஒரு காட்டுக்குடியில கட்டி இந்த பத்மபாதர் கொண்டது முன்னாடி நிறுத்திடுறான். பத்மபாதருக்கு தெரியல, என்னப்பா அப்படிங்கிற கொடி தெரியுது, கொடியில கட்டுண்ட சிங்கம் தெரியல, என்ன சாமி இது தெரியல அப்படின்னு அப்புறம் அவன் காட்டுறான். இப்படி அவங்களுக்கு புத்தக பின்னணி கிடையாது. கண்ணப்ப நாயனார் என்ன புத்தகம் படிச்சாரு, நந்தனார் என்ன புத்தகம் படிச்சாரு, அவங்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் சேக்கிரார் சுவாமிகள்லாம் எழுதியிருக்காங்க, பெரிய புத்தகங்கள்லாம் படிச்சு அவங்களுக்கு பெரிய ஒரு அறிவு பின்னணி எல்லாம் கிடையாது. ஆனா அறிவுல இருக்கிற பற்றாக்குறைய அன்பினால இட்டு நிரப்புகின்ற அளவுக்கு அவங்களுக்கு உள்ளத்துல அன்பு இருந்தது. கண்ணப்பன் ஒப்போது ஒரு அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் பாட்கொண்டொருளி வண்ணப்பனித்தன்னை வாழ்வென்ற வன்கொருணை சுண்ண பொன்னீட்டே சென்றுவதாய் கோத்தும்பி. மாணிக்க வாசகர சுவாமி மாதிரி வேதம் படிச்சு ராஜாசபையில மந்திரியா இருக்கிறவன் கண்ணப்பன் மாதிரி ஒரு அன்பு என்கிட்ட இல்லையே அப்படின்னு கெஞ்சறார். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அந்த திருக்காலத்துக்கு போகும்போது அந்த ஊருக்குள்ளே நுழைய மாட்டேங்கிறாங்க, சுத்திட்டு போறாங்க, கண்ணப்பன் கால்பட்ட இடத்துல நாங்க எப்படி கால் வைப்போம் அப்படின்னு. அந்த அளவுக்கு அறிவினுடைய பற்றாக்குறையை அன்பு இட்டு நிரப்புகிறது. காந்தி சொல்லுகிறாரு, ஒருவனை நன்றாக நேசித்தால் அவனை பற்றிய அறிவு உனக்கு உண்டாகும், ஒருவரை பற்றி நன்கு அறிந்திருந்தால் அவன் மீது உனக்கு அன்பு உண்டாகும் அப்படிங்கிறார். இப்படி அறிவும் அன்பும்
ஒன்றை ஒன்று இட்டு நிரப்புகிறது. அதனால அறிவு இல்லாதவங்க கூட அன்பின் மூலம் அதை சரி கட்டி கொள்ளலாம். இப்படிப்பட்ட பக்திக்கு மூட பக்தி என்ற பெயர். அவங்களுக்கு பெரிய ஒரு இன்டலெக்சுவல் பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது, ஆனா அதையும் மேக்கப் பண்ற மாதிரி, அதையும் சரி கட்டுகிற மாதிரி அந்த அன்பினுடைய தீவிரத்தன்மை உண்டு. மூன்றாவது வித்வேஷ பக்தி. கடவுள் மீது வெறுப்பினாலே கடவுளை அடைவார்கள். ஒரு தடவை சனகர், சனத்குமாரர், சனாதனர், சனந்தனர் நாலு பேரும் மகாவிஷ்ணு தரிசனம் பண்ற போறாங்க. ஜெயன் விஜயன் ரெண்டாங்க வாயில் காப்பவர்கள், அவங்க இவங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன உள்ள விட மாட்டேங்கிறீங்களா, நீங்க ரெண்டு பேரும் இப்ப உங்க சபிக்க போறேன், நீங்க பல ஜென்மங்கள் எடுத்து கிருஷ்ண விஷ்ணு பேர்ல பக்தி பண்ணி கிருஷ்ணர் அடையிறீங்களா, மூன்று ஜென்மங்கள் எடுத்து கிருஷ்ணர் விஷ்ணுவை வெறுத்து அதன் மூலம் மனத்தை ஒருமைப்படுத்தி விஷ்ணு அடையிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். எங்களால பல ஜென்மங்கள்லாம் பார்த்துருக்க முடியாது, தினம் ஒரு தர பரமாத்மா உள்ள போறதா ஒரு தர, வெளியில போறது ஒரு தர, நின்று எங்க கூட பேசிட்டு போவாரு. ஆனால் அப்படிப்பட்ட பரமாத்மாவை நாங்கள் பார்ப்பதற்கு பல பிரிவுகள் காத்திருக்க முடியாது, அவரை வெறுத்தாலும் துவேஷம் பண்ணினாலும் பரவாயில்ல, மூன்று ஜென்மத்துல நாங்க அவரை அடையிற மாதிரி ஒரு வழி சொல்லுங்க அப்படிங்கிறான். அவங்க தான் ஹிரண்யன், ஹிரண்யாட்சன், ராவணன், கும்பகர்ணன், கம்சன், சிசுபாலன், சில பேர் தந்தவக்தரன் சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் இந்த மூன்று ஜோடி தான் ஜெய விஜயனாக மூன்று பிறவியில பிறந்து விஷ்ணுவை நன்றாக வெறுத்து அவனோட சண்டை போட்டு அவனை அடைந்தார்கள். இப்படிப்பட்ட பக்திக்கு வித்வேஷ பக்தி என்று பெயர். அப்ப நம்ம ஒன்றை நேசிக்கிற போது நம்ம மனசு எப்படி அது மேல ஒன்று குவியுமோ அந்த மாதிரி நம்ம ஒருத்தனை வெறுக்கிற போதும் கூட மனசு குவியும். எ தௌசண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹேஸ் நன் டு ஸ்பேர், எ மேன் வித் ஒன் எனிமி வில் சீ ஹிம் எவ்வரி வேர்ன்னு இங்கிலீஷ்ல ஒரு பறவை உண்டு. ஒருத்தனுக்கு ஆயிரம் நண்பர் இருந்தாலும் கூட ஒரு நண்பரை கூட வேண்டான்னு விட்டு ஒதுக்க முடியாதான். ஒருத்தனுக்கு ஒரே ஒரு பகைவன் இருந்தாலும் எங்க போனாலும் அந்த பகைவன் தான் வந்து எதுக்கு அனுப்பணும். என்ன இருந்தாலும் அந்த பகைவனுடைய உருவம் தான், அவனுடைய நினைவு தான், அவன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி பாதிக்கிறான் என்பது தான் வரும். அப்ப பகைமை என்பதும் ஒரு விதமான அன்பு. வினோபாஜி கீதை பேரூர்களை இதை பற்றி சொல்கிற போது இதில் கோணல் வகையான பக்தி அப்படிம்பார். ராமகிருஷ்ண பரமஹம்சரும் இது வக்ர பக்தி அப்படிம்பார். சில வீட்டுக்கு சில பேர் முன்வாசல் வழியா வருவாங்க, சில பேர் பின்வாசல் வழியா வருவாங்க. இந்த ராவணனுடைய பக்தி எல்லாம் அப்படிப்பட்ட பக்தி என்று சொல்வார். அப்ப வித்வேஷ பக்தி என்றா எதுவா இருந்தாலும் மனத்தை ஒன்று குவிப்பது, அது பக்தியினுடைய அடிப்படை. அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல அன்பை நிறைப்பது, அறிவை நிறைப்பது, தொண்டை கொண்டு வருவது, சாத்விகமான குணங்களை கொண்டு வருவது, இதெல்லாம் படிப்படியாக நடந்துவிடும். ஆகவே இந்த வித்வேஷ பக்தி என்பது உங்களுடைய உணர்ச்சிகள் தீவிரமாக இருந்தாலே அதில் பக்தியை நிரப்பிக் கொள்ளலாம். அப்போ பாகவதத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறது. ராதை மற்ற கோபிகள் கண்ணனை பார்த்து காதலிக்கிறாளே என்று பொறாமை கொள்வாளாம். கோபிகளுக்கெல்லாம் கிருஷ்ணனுடைய உயர்வோ அவன் வந்து பரிபூர்ண அவதாரம் என்ற உணவு தெரியாது, வெறும் காம உணர்வு தான் இருந்ததுதான். விஷ்ணி வம்சத்தர், அந்த விஷ்ணி வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு கிருஷ்ணனை பத்தி ஒன்றும் தெரியாது. நம்ம ஜாதிக்காரன், நம்ம ஜாதிக்காரன் ஒரு பெரிய பதவியில இருக்கான் அல்லது உன்னதமான ஆளாயிட்டான், அவ்வளவுதான் அவனுக்கு கண்ணனை பத்தி தெரிந்த அறிவு. சிசுபாலனுக்கு எப்ப பார்த்தாலும் கண்ணன் பேர்ல வெறுப்பு, வெறுப்புனால இரவும் பகலும் அவன் கண்ணனை பத்தியே நினைத்து கொண்டிருந்தான். கம்சனுக்கு கண்ணனை கண்டா பயம், கண்ணனை கையால தான் அவன் ஷாவாயன். பாண்டவர்களுக்கும் கண்ணனுடைய பெருமை தெரியல அப்படிங்குது பாகவதம். ஏதோ நம்ம சொந்தக்காரன், நம்ம அத்தை மகன் என்றுதான் தெரிந்தார்களே ஒழிய கண்ணனுடைய மகிமையை புரியவில்லை. இப்படி எதுவாக இருந்தாலும் நம் மனத்தை ஒன்று குவித்தாலே அதிலிருந்து இறைவன் நம்ம உள்ள புகுந்துருவான். ஆகவே இறைவனுடைய நம்ம இதயத்துல நுழைவதற்கு அன்பு ஒரு வழி, மனத்தை ஒன்று குவிக்கின்ற எல்லாமே வழி. இன்றைக்கு மனோ தத்துவ ஆராய்ச்சியில அன்புக்கு எதிர் வெறுப்பு இல்லை, அன்புக்கு எதிர் இன்டிஃபரன்ஸ். நான் உங்களை பார்த்து ரெண்டு வார்த்தை திட்டினேன் அப்படின்னா அது ஒரு வக்கரமான அன்பு. உங்களை பார்த்து மூச்சியை திருப்பிக்கிட்டு உங்களை புறக்கணிச்சுட்டு போறேன்னா அதுதான் அன்பினுடைய ஆப்போசிட். அன்பினுடைய எதிர்மறை வெறுப்பு இல்ல, அன்பினுடைய எதிர்மறை இக்னோரிங். உங்களை பார்த்து பார்க்க மாதிரி போறது, என்ன அவர் பார்க்கவே இல்லை, என்னை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணினதாவே காமிக்கல,
என்ன பார்த்து வந்தியான்னு கேட்கவே இல்லை. இதுதான் அன்பினுடைய பகை. ஆகவே வினோபாதியும் சொல்றாரு, பாகவதமும் சொல்லுகிறது, ராமகிருஷ்ண பரமும் சொல்லுகிறது, இந்த மாதிரி ராதையினுடைய பொறாமையும் கோபிகளுடைய காமமும் விருஷ்டி வம்சத்தினுடைய சாதி உணர்வும் சிசுபாலனின் வெறுப்பும் கம்சனின் பயமும் பாண்டவரின் உறவினன் என்ற உணர்வும் கூட வக்ரமமான கோணலான ஒரு பக்தி தான். அப்ப பக்தியில எது முக்கியம்? தீவிரமான உணர்வு தான் முக்கியம். அத நீங்க கொண்டிருந்தா எப்படியாவது அதை இறை பக்தியாக மாற்றி விடலாம். ஆகவே பக்தி யோகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை உங்களுடைய உணர்வுகளுடைய தீவிரம்தான். அதனால நம்ம கிட்ட எந்த உணர்வு ஸ்ட்ராங்கா இருக்கு அதை நாமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இன்றைக்கு சோட் அனாலிசிஸ், சோட் அனாலிசிஸ் சொல்றா இல்லையா, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ட்ரஸ்ட். நம்முடைய குணத்துல எது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எது ரொம்ப பலமா இருக்கு, அதை நம்ம படிப்படியாக இறை உணர்வாக மாற்ற வேண்டும். ஒரு ஷீடனுக்கு குருகிட்ட கொண்டு வச்சுட்டாங்க, அவனுக்கு படிப்பு சுட்டு போட்டாலும் வரல, ஞானமே இல்லை, பக்தி கிடையாது. அப்பா குரு கடைசியில தளர்ந்து போய் கேட்கிறாரு, உனக்கு என்னதான்பா பிடிக்கும் அப்படிங்கிறாரு. அந்த ஷீடன் சொல்றான், எங்க வீட்டுல ஒரு எருமை மாடு வச்சிருக்கேன், அந்த எருமை மாட்டை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். சரிப்பா, உனக்கு அந்த எருமை மாடு வடிவத்துலதான் கடவுள் வரப்போறாரு என்று சொல்லிடுறான். அந்த பையன் இரவும் பகலும் எருமை மாட்டையே தியானம் பண்ணிடுறாரு. கடைசியில ஒரு நாள் குருநாதர் அந்த சிஷியனை பார்த்து, சிஷ்யா ஆசிரமத்துக்குள்ள வா அப்படிங்கிறான். அந்த சிஷ்யன், என்னுடைய ரொம்ப ரெண்டு கொம்பும் கதவுல இடிக்குதே அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு அந்த எருமையோட தன்னை ஐக்கியப்படுத்தி உணர்ந்து கொண்டான். அவனுடைய இந்த தாரணைன்னு சொல்றமே அதுக்கு பர்ஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரு உபதேசம் பண்றாரு. அடுத்த கணம் அவனுக்கு ஞானம் கிடைச்சது. இது ஒரு கதை அப்படின்னு நினைப்பீங்க. ராமாயணத்தை நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு கொண்டு போன போது கம்போடியாலதான் இந்தியா மாதிரி பால் தரும் எருமைகளை பயன்படுத்துறாங்க. அந்த கம்போடிய நாட்டு மக்கள் சொன்னாங்களாம், உங்க ராமாயணத்துல எருமை இல்லைன்னா நாங்க ராமாயணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ராமாயணத்துல எங்க இருந்து எருமையை கொண்டு வருது? உடனே அங்கிருந்து போனவர்கள்லாம் ரொம்ப, இங்கிருந்து ஒரு வெளிநாடு போற சரக்குன்னா அதுல ஏதாவது ஒரு ஒரு சாரம் இருக்க தொட்டு தானே நாடு கடந்து நாடு போவாங்க. ஒரு கண்டினியூட ஒரு நாட்டினுடைய பிரதிநிதியா அவ்வளவு தூரம் போறாங்கன்னா உள்ளூர்ல வேலை போகாத சரக்கா வெளியில போயிருக்கும். நல்ல அறிவுடையவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கிஷ்கிந்தா காண்டத்துல வாலி வதம் பண்ண முடியுமான்னு பாசிப்பிக்கிறதுக்கு வாலியால கொல்லப்பட்ட துந்துபின்னு ஒரு எருமை மாடு, அந்த எருமை மாட்டை அந்த வாலி அடிச்சான், அந்த துந்துபியினுடைய எலும்பு கூட அங்க கிடக்குது. ராமா, இந்த எலும்பு கூட நீ சமாளிச்சேன்னா உனக்கு வாலிய கொல்லக்கூட பலம் இருக்குன்னு ஒத்துப்பேன் என்று சுக்ரீவன் சொல்கிறான். அப்புறம் ராமர் கால் கட்டை விரலால அந்த துந்துபியினுடைய எலும்பு கூட்ட தூக்கி எறிகிறார். அப்ப அதுக்கு முன்னாடி இந்த துந்துபி என்ற எருமை அரக்கனோட வாலி சண்டை போடுறான். இதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தி அது என்னமோ ராமாயணத்துக்கு ராமருக்கு அடுத்தபடி பெரிய ஹீரோ அந்த எருமை மாடு தான் கொண்ட பிறகுதான் ராமாயணத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால இந்த எருமை மாட்டு கதை வேதத்துல இருக்கிறது உண்மைதான் என்று நமக்கு தோன்றுகிறது. அப்படிப்பட்ட இந்த பக்தி யோகம் மன ஒருமைப்பாட்டை அடிப்படையாக கொண்டது, உணர்ச்சிகளுடைய வேகத்தை அடிப்படையாக கொண்டது. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் எதுல நம்முடைய மனம் முயற்சியின்றி இயல்பாக ஈடுபடுகிறது என்று தேட வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் அதை இறை நேரம் வச்ச பக்தியை மாத்திடலாம். ஆனா உங்ககிட்ட மன வேகம் இல்லை அப்படின்னு சொன்னா அதை புதுசா கொண்டு வந்து நுழைக்க முடியாது, அதுக்கு ரொம்ப சிரமப்படணும். ஏற்கனவே ஏதாவது ஒரு வேகம், அது விருப்போ வெறுப்போ காமமோ பொறாமையோ ஜாதி உணர்வோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வேகத்தை இறைபக்தியாக மாற்றிக்கொள்ளலாம். அதுதான் இந்த ராமாயண கதையாகட்டும், இந்த வேத கதையாகட்டும், இந்த ராமகிருஷ்ணர் சொன்ன கதையாகட்டும் காட்டுகின்றது. ஆகவே பக்தி யோகத்துல நம்ம கிட்ட என்ன உணர்வு ரொம்ப தீவிரமாக மற்ற உணர்வுகளை விட எஞ்சி இருக்கிறது, இந்த உணர்வு உணர்வுன்னு சொல்றமே இதுதான் நேச்சுரல் கான்சன்ட்ரேஷன். நம்ம முயற்சி பண்ணாமலே ரொம்ப இயல்பாகவே நம்முடைய மனம் ஏதாவது ஒன்றின் மீது குவிகின்றது, அதுதான் எல்லா விதமான யோகத்தினுடைய அடிப்படை, தாரணையினுடைய அடிப்படை, தியானத்தினுடைய அடிப்படை. அதை நம்ம ஒவ்வொருத்தரும் தேடணும். நம்முடைய உணர்வுகளை அவமானப்படுத்தக்கூடாது,
நம்மிடத்துல இருக்கிற இயற்கையான உணர்வுகள் எதெல்லாம் ஒரு உத்வேகம் இருக்கிறதோ அதுதான் நம்முடைய மோட்சத்தின் திரைவாயில், நம்முடைய உயர்வினுடைய ஏணிப்படி. இதை உணர்ந்து கொண்டு அதை அலட்சியப்படுத்தாம எப்படி நம்ம பிற மனிதர்களை அலட்சியப்படுத்த கூடாது என்று கண்ணன் கீதையில சொல்கிறானோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற இயற்கையான உத்வேகங்களையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அதை எடுத்து அதுக்கப்புறம் கல்ச்சர் பண்ணது, அதுல நல்ல விஷயங்களை புகுத்துவது. எனக்கு பாட தெரியும் அப்படின்னா சினிமா பாட்டு பாடாம சாமி பாட்டு பாடுவது. எனக்கு ஆட தெரியும் அப்படின்னா இறைவனை குறிக்கின்ற நடனங்கள் காடுவது. எனக்கு படம் போட தெரியணும்னா இறைவனை குறிக்கின்ற படங்கள் போடுவது. இப்படி நம்முடைய திறமை எதுவாக இருந்தாலும் அதை இறைவனை நோக்கி கொண்டு வர முடியும். அப்பதான் நம்ம தோத்திரம் என்ற ஒரு கான்செப்ட் வரும். இந்த தோத்திரத்தை பத்தி அவ்வளவு பிரமாதமாக எழுதியிருக்கிறார். அப்ப இறைவனிடத்தில் நாம ஸ்தோத்திரம் பண்றோம், பிரார்த்தனை பண்றோம். இந்த ஸ்தோத்திரம் என்ற சொல் வந்து ரொம்ப வந்து அர்த்த புஷ்டி உள்ளது. அந்த கிறிஸ்தவர்கள் கூட தோத்திரம் தோத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த தோத்திரம்னா என்ன அப்படின்னு விஷ்ணு புராணத்துல ரொம்ப அழகான பாட்டு, நமஸ்கார இறைவனை திரும்ப திரும்ப வணங்குறேன்னு சொல்லு, விழுந்து வணங்கு. பெரியவங்களை பார்த்தா கீழே விழுந்து வணங்கு. காஞ்சி பெரியவர் கீழே விழுந்து வணங்குன்ற நமஸ்காரத்தை பத்தி 100 பக்கம் எழுதியிருக்காங்க. நமஸ்காரத்துல அவ்வளவு பணியுண்டு. சூரிய நமஸ்காரத்திலேயே நமஸ்காரம் வந்துருது. அதனால கன்னியாகுமரி, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னாக்க விழுந்து வணங்குப்பா அப்படின்னு அந்த கோவிலை கட்டின வினய துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி, கொடிமரத்துக்கு முன்னாடி தானே விழுந்து வணங்குற மாதிரி ஒரு சிற்பத்தை அங்க செதுக்கியிருப்பான். அதை பார்த்தாவது நமக்கு அங்க விழுந்து வணங்க வேண்டும். இறைவனை வணங்குதல், விழுந்து வணங்குதல், கீழே விழுந்து வணங்குதல் அற்புதமான உடற்பயிற்சி. தாத்தா ஆசிஷ, ரெண்டாவது ஆசி கூறுதல், பல்லாண்டு கூறுதல். சைவத்திலையும் பஞ்சபுராணம் பாடுதல், வைஷ்ணவத்திலையும் பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நீராயிடம், இந்த மாதிரி இறைவனுக்கு பல்லாண்டு கூறுதல், வாழ்த்து கூறுதல், ஜெய 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 பரமாத்மான் என்று கேந்திரால சொல்லுகிறோம். இப்படி இந்த பல்லாண்டு பாடுதல் இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எச்சரிக்கை கா என்று ஹரிகாம்பதியில தியாகராஜ சுவாமிகளோட ரொம்ப அற்புதமான கேட்டு, ரமா ரொம்ப ஜாக்கிரதையா வா, எங்க வீட்டு நிலப்படையில வாசகம் செலுத்த அடிக்கிட போகுது, ராமருக்கா தடுக்க போகுது. இவருக்கு தான் பேர்ல வச்ச அன்பினால அவங்களுடைய திறமைய கொஞ்சம் குறைச்சி மதிப்பு போடுவது கூட ஒரு விதமான அன்பு. சில சமயம் வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னாக்க, காவேரியில குளிக்க போகாது அப்படி, நல்லா நீஞ்ச தெரிஞ்சவங்களை கூட அதை வந்து இவனுடைய திறமையை குறைச்சி மதிப்பு போட்டதா நினைக்க கூடாது. இவனுடைய பாதுகாப்புல அவங்களுக்கு அவ்வளவு கவலை, அவ்வளவு அன்பு, அதனால காவேரியில போய் குளிக்காது அப்படி. இந்த மாதிரி ஒருத்தருடைய திறமையை மதிக்கிறது ஒரு அன்பா இருக்கும், அதை குறைச்சு பார்க்கறது கூட ஒரு பாதுகாப்பு உணர்வுல இருந்து பிறந்த அன்பு. அதுதான் ஆசி. அதைத்தான் இந்த பல்லாண்டு பாடுவதுமே, இந்த பஞ்சபுராணம் பாடுவதிலையும் சைவத்திலையும் இந்த பல்லாண்டு பாடுவாங்க. சித்தாந்த உத்தி, அந்த பக்திக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தை உணர்ந்து கொள்ளுதல். இப்ப இன்றைக்கு வந்து ஃபேஷன் என்னன்னா என்ன சொன்னாலும் அதற்கு பின்னாடி என்ன சார் தத்துவ விளக்கம் இருக்கிறது என்றெல்லாம் கேட்கிறார். அப்ப இறைவன் எங்க இருக்கிறாரு, நமக்குள்ளேயே இருக்கிறார். இஸ் ஒலி பொட்டன்ஷியலி டிவைன், சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. அதை ஞானயோகத்தினாலோ கர்மயோகத்தினாலோ பக்தி யோகத்தினாலோ ராஜயோகத்தினாலோ ஒன்றாலோ பலவற்றாலோ அனைத்தின் உதவியாலோ எட்டி பிடியுங்கள். அப்ப இறைவன் எங்க இருக்கிறாரு, நமக்குள்ளேயே இருக்கிறார். ஆனா நாம் வளராத நிலையில நமக்குள்ள இருக்கிற இறைவனை பார்க்க முடியாது, ரசிக்க முடியாது, உணர முடியாது. அதனால என்ன பண்றோம், நமக்குள்ளேயே இருக்கிற இறைவனை அப்பா நேரா உன்னுடைய பார்க்க முடியாது, அதனால எதுக்க இருக்கிற சிலையில வந்து உட்காந்துக்கோ என்று எதுக்க வைக்கிறோம். நமக்குள்ளேயே இருக்கிற எப்ப என் கண்ணை என்னால பார்க்க முடியாது இல்லையா, அதனால ஒரு கண்ணாடியில பாக்குறேன் என் கண்ணுல எங்க தூசி விழுந்திருக்குன்னு. அப்ப என்னுடைய முன்னாடி இருக்கிற கண்ணாடி கண்ணு இல்ல, கண்ணுதான் என்னிடத்துல இருக்கிறது, ஆனா அந்த கண்ணாடி என்னுடைய கண்ணை பார்க்க உதவுகிறது. அதை போல என்னுடைய இதயத்தில் இருக்கிற இறைவனை பார்க்கின்ற அளவுக்கு என்னுடைய உணர்வுகள் தூய்மை அடையவில்லை என்பதனால என்னுடைய இதயத்தில் இருக்கிற இறைவனை எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு படத்திலேயோ ஒரு சிலையிலேயோ எழுந்துள்ள செய்கிறேன். பக்தியார்த்தம் கல்பித்தம் துவைத்தம் அத்வைதா தபிசுந்தரம் என்கிற மதுசூதன சரஸ்வதினு பக்தியையும் அத்வைதத்தையும் இணைத்த மிகப்பெரிய ஆசிரியர் நம்ம சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி, அவர் தான் நம்ம திருஞான சம்பந்தர் மாதிரி, நம்ம ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாதிரி,
அப்படி இந்த அன்பையும் ஞானத்தையும் இணைத்து 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 பேச தேறியவர்கள். பக்தியார்த்தம் கல்வித்தம் கல்பிதம் துவைத்தம், பக்தியின் பொருட்டு கற்பனை செய்து கொள்ளப்பட்ட இருமை. இறைவன் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளேயே இருக்கிறாரு. ஆனா எனக்குள்ளே இருக்கிற இறைவனை நான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி என் தலையில பூ போக முடியாது. காஞ்சி பெரியவர்கிட்ட யாராவது மாலை கொடுத்தா அதை வாங்கி தான் தலையில வச்சு பாருங்க, அவர் தலையில இறைன்னு இருக்கிறாரு. அந்த மாதிரி தூய்மையெல்லாம் நமக்கு வரல. அது வரலையும் என்ன பண்ணுவோம்? நம்முடைய இதயத்துல இருக்கிற இறைவனை நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு உருவத்திலேயோ, ஒரு சிலையிலேயோ, ஒரு ஒரு மலர்லையோ, ஒரு தூண்லையோ, ஒரு உலக்கையிலையோ, ஒரு அறிவாளிலையோ நமக்கு தகுந்த மாதிரி ஒரு அடையாள சின்னத்தை ஏற்படுத்தி அதில் எழுந்தருட செய்வோம். இதற்கு ஆவாகனம் என்று பெயர். சார், இந்த மாதிரி தத்துவங்கள்லாம் கிராமத்து ஜனங்களுக்கு புரியுமா? ஐயப்ப சார் லட்ச லட்சமா திருவிளக்கு பூஜை பண்றார். அந்த திருவிளக்கு பூஜையில முதல் மந்திரமே என்ன? எங்கள் உள்ளத்திலும் என் முன்னே இருக்கும் விளக்கிலும் எழுந்தருளுவாயாக. இந்த ஆவாகனம் அப்படிங்கிற அந்த பூஜை பத்தியை தான் இன்றைக்கு லட்சக்கணக்கான கிராமத்து தாய்மார்கள் நடைமுறைகளை செய்யறாங்க. கடைசியில் இந்த பூஜை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க? பிள்ளையார வந்து மண்ணு சிலையில எழுந்தருளுக்கு பண்ணி 10 நாள் பிள்ளையார பூஜை முடிஞ்ச உடனே அவரை கொண்டு போய் ஆத்துலயோ குளத்திலேயோ கரைச்சிடுவாங்க. இதற்கு விசர்ஜனம் என்று பெயர். இந்த ஆவாகனம் பண்ணினா விசர்ஜனம் கட்டாயம் பண்ணி ஆகணும். அதனால கடைசியில இந்த திருவிளக்கு பூஜை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த விளக்கில் இருக்கிற அம்மனை தன்னுடைய இதயத்திலேயே திருப்பி எழுந்தருளை பண்ணி ஜெய் ஜெய் தேவின்னு தன்னை நாலு சுத்திடுவான். அதனால மிக உயர்ந்த தத்துவங்கள் கூட நம்ம கிராமத்து மக்களுக்கு புரிகின்ற விதத்திலே எளிமையான பூஜை முறையாக்கப்பட்டிருக்கின்றன. சித்தாந்த உக்தி, அந்த வழிபாட்டுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தை உணர்தல். இது பயப்படாத அவ்வளவு உயர்ந்த தத்துவத்தை மிக எளிமைப்படுத்தி கோடான கோடி பாமர மக்கள் கூட பின்பற்றும்படி நம்ம ரிஷி முனிவர்கள் அப்படி பண்ணிட்டு போயிருக்கலாம். அதுதான் அவங்களுடைய மகிமை. ஈசன் வானவர்க்கென்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானு ஈசனையின் நெறியொன்றிலேன் என்கண் பாசம் வைத்த பரம்சுடர் சோதிக்கு. திருப்பதியில இருக்கிற வெங்கடாச்சரபதி நம்மாழ்வாருக்கு தான் உபகாரம் பண்ணுவாருக்கு, தியாகராஜர் போனாதான் அங்க இருக்கிற திரைய நீக்குவார் அப்படின்னா அது அவருக்கு பெருமையா? ஈசனேன் நெறியொன்றிலேன் என்கண் பாசம் வைத்த பரம்சுடர் சோதிக்கு, நான் ரொம்ப தாழ்ந்தவன், ஒரு வழியும் தெரியாதவன், என் பேர்ல கூட கடவுள் அப்படி. அதுலதான் ஈஸ்வரனுடைய ஈஸ்வரத்துவம் இருக்கிறது. கடவுளுடைய கடவுள் தன்மை எங்க இருக்கிறது? நம்மாழ்வாருக்கு அருள் புரிந்தது இல்ல, ஈஸ்வரையின் நெறியொன்றிலேனுக்கு அணி புரிந்தது. அதனால இவ்வளவு உயர்ந்த தத்துவங்களை கூட ரொம்ப பாமர மக்களுக்கு புரிகின்ற விதத்திலே இந்த சித்தாந்தத்தை நடைமுறையாக மாற்றியிருக்கிறார்கள். பராக்கிரமம், ஈஸ்வரனுக்கு ஆனானப்பட்ட சுக்ரீவனுக்கே ராமரை பத்தி சந்தேகம் வந்துருச்சு. ஐயோ வாலி இவ்வளவு பலசாலி ஆச்சே, அவன் காலையிலே எந்திரிட்டு பூமியினுடைய கிழக்கு கடல், மேற்கு கடல், தெற்கு கடல், வடக்கு கடல் எல்லாத்துலயும் போய் தண்ணி குடிச்சிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வருவான். அங்க இருக்கிற மலத்தெல்லாம் ஒரு உழுக்கு உழுக்குவான். ராவணனையே ஒரு சிறந்தி பூச்சி மாதிரி ஒரு நூல்ல கட்டி அங்கதனுடைய தொட்டில வேடிக்கை பொம்மை மாதிரி தொங்க விட்டான். அப்படிப்பட்ட அந்த வாலிய இந்த கால்நடையா செருப்பு இல்லாம வந்திருக்கிற ரெண்டு இளைஞர்களால கொல்ல முடியுமா என்று சந்தேகம் வந்தது. உடனே ராமர் என்ன பண்ணினார்? தன்னுடைய பராக்கிரமத்தை அந்த மராமரங்களை துவைத்தார். அப்ப இறைவனுடைய வீரக்கதைகளை ஏன் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம்? நம்முடைய துன்பங்களினால நம்ம என்ன பண்றோம்? ஐயோ உலகத்திலே ஏன் துன்பம் தான் ரொம்ப பெருசு, இதை காப்பாத்த பகவானால கூட முடியாது என்று நாம் கீழே விழுந்ததும் இல்லாம அவரையும் சேர்த்து கீழே இழுக்கிறோம். அப்ப இறைவன் எப்படியெல்லாம் வீர செயல்களை காட்டியிருக்கிறார்? அப்ப அஷ்டவீரட்ட தலம் என்றே சிவனுக்கு 8 தலங்கள் உண்டு. அந்த அதெல்லாம் முத்துக்குமார சாமின்னு ஒருத்தர் இதை பத்தி புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்த 8 தலங்களுக்கும் திருநாவுக்கரச சுவாமிகள் போய் அங்க எப்படி வீரத்தை காட்டினார், எப்படி யானையோட தோலை உரித்தார், எங்க ஒரு அசுரனை அழித்தார் என்று சிவபெருமானுடைய வீரத்தை ஏன் சொல்றோம்? நமக்கு இறைவன் பேர்ல இருக்கிற நம்பிக்கையினால ஏன் துன்பம் ரொம்ப பெருசு, இதை ஒரு சாதாரண ஆசாமியால் தீர்க்க முடியாது என்று நம்ம பயப்படுகிற போது வேறப்படாது, பகவான் இவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் புரிஞ்சிருக்கிறார். அதனால பராக்கிரமம், இறைவனுடைய பராக்கிரமத்தை காட்டுவது. ராமனுடைய வீரத்தை, முருகனுடைய வீரத்தை திரும்ப திரும்ப சேனானியனா மகன் ஸ்கந்தாக, நான் சேனை தலைவர்களில் கந்தனாக இருக்கின்றேன் அப்படிங்கிறான். அவ்வளவு வீரர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய, தேவர்களுடைய அணித்தலைவனாக இருக்கக்கூடிய சக்தி கொண்டவன் முருகன் என்று அவனுடைய பராக்கிரமத்தை காட்டுகின்றோம். விபூதி,
இறைவருடைய நற்குணங்களினாலே தோன்றுகின்ற பகவத்கீதையினுடைய 10வது அத்தியாயத்துல 42 விபூதிகளை வர்ணிக்கிறார். நான் மலைகளில் இமயமலையாக இருக்கின்றேன், உயர்ந்த சிகரங்களில் மேருவாக இருக்கின்றேன், ஆறுகளில் கங்கையாக இருக்கின்றேன், சேனை தலைவர்களில் கந்தனாக இருக்கின்றேன் என்று 42 பெருமைகள் இறைவனுடைய நற்குணங்கள் எங்கெங்கெல்லாம் தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல பஞ்ச லைன் கடைசியில வருது. எத்தத் விபூதி மத்சத்துவம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேபவா தத்த தேவாவகச்சத்தம் மம தேஜோம்ச சம்பவம், எங்கேயாவது உனக்கு அழகா தூய்மையா உன் உள்ளத்தை உயர்த்துவதா எது பார்த்தாலும் அது கடவுளுடைய அம்சம்தான். உன்னுடைய உள்ளத்தை எல்லாம் எது உயர்த்துமோ, எது அழகா இருக்குமோ, எது தூய்மையா இருக்குமோ இதெல்லாம் எத்தத் விபூதி மத்சத்துவம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேபவா, அதனுடைய பெருமையை பத்தி உங்களுக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. அப்படி உங்க மனசே இதுதான் இதுதான் என்று கூவணும். அப்படிப்பட்ட வடிவங்கள், அப்படிப்பட்ட பொருள்கள், அதுக்கு புராணத்தோட அங்கீகாரம் இல்லாட்டாலும் கூட உங்களை பொறுத்தவரை அது பகவான் தான். ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா என்று கண்ணன் கீதையில சொல்கிறான். அப்போ இந்த நம்ம சுற்றி பார்க்கின்ற போது எதுலலாம் நம்ம அப்படியே ஓடுற பார்வை ஒரு நிமிஷம் எங்க நிற்கிதோ அதெல்லாம் நம்மை பொறுத்தவரை இறைவன் வெளிப்படுகின்ற இடங்கள். அதை நேசிக்க, அதை கொண்டாட, அதை தூய்மையாக வைத்து கொள்ள, அதை முழுமையாக பயன்படுத்த கற்றுக்கொண்டா அதிலிருந்து இறைவர்கள் நமக்கு கிடைக்கும். கடைசியில பிரார்த்தனை, கடைசியில எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கும். அதை கூட நம்ம அசட்டுத்தனமா ஏதாவது கேட்டுடக்கூடாது என்பதற்காக அதை கோடிஃபை பண்ணியிருக்கிறான். மூன்று வேதங்களை மூன்று என்று சொல்வார்கள். அதுல நடுப்பர் இருக்கிறது ருக்வேதம், அதுல 13வது அணுவாகம் ருத்ரம், அதுல மையமாக இருப்பது ஓம் நம சிவாய மந்திரம். இப்படிப்பட்ட உயர்ந்த மந்திரங்களை சொல்லிட்டு கடைசியில சமக்கம் என்று ஒரு பிரார்த்தனை. இங்க இவ்வளவு பிரார்த்தனை செய்து யோகா பண்ணி கடைசியில இறைவன் உங்க முன்னாடி வராரு அப்படின்னா தத்து பத்தின கும்பகர்ணன் கேட்ட மாதிரி நித்தியத்துக்கு ஒருத்தர்லாம் நித்திரத்துவம் கேட்டக்கூடாது இல்லையா? நீ கேட்கக்கூடியது முழுமையாக இருக்கணும் என்று நம்முடைய பிரார்த்தனைகள் என்ன வேண்டுகோள் என்பதை கோடிஃபை பண்ணி கொடுத்துருக்கிறான் சமக்கம் என்று. அது என்ன சாமியா இருந்தாலும் அந்த பூர்ணாகுதி பண்ணின பிறகு அந்த சமகத்தை தான் சொல்லுவாங்க. அதனால நம்ம இறைவன்கிட்ட என்ன கேட்கணும் அதுல இருந்தா, எங்க வீட்டு எரும மாடு கிடாரி கண்ணூட்டி போடணும் அப்படிங்கிறதுல இருந்து, எங்க வயல்ல நெத கோதுமையும் எள்ளு விடையணும் அப்படிங்கிறதுல இருந்து, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்பது வரை மனித வாழ்வினுடைய தேவைகள் அத்தனையும் அவ்வளவு அழகா வரிசைப்படுத்தி, அது மட்டுமல்லாம ஆயிரம் ஆயிரம் தடவை வேள்விகளில் இதை கடைசி பிரார்த்தனையா சொல்லி அதை அப்படியே நம்ம ரத்தத்துல ஊற பண்ணிட்டாங்க. அதனால கும்பகர்ணன் நித்தியத்துவம் வேணுங்கிறதுக்கு பதிலா நித்திரியத்துவம் வேணும்னு கேட்ட மாதிரி தப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையிலன்றதுக்கு வாய்ப்பு இல்லாம அதை அழகாக கோடிஃபை பண்ணி விட்டார்கள். ஆகவே நமஸ்கார தசாசீர்ஷ சித்தாந்தோக்தி பராக்கிரம விபூதி பிரார்த்தனா சேதி ஷட்விதம் ஸ்தோத்திர லட்சணம். இந்த ஆறு உள்ளதுக்கு தான் தோத்திரம் என்று பெயர். இந்த தோத்திரத்தை சொல்லிட்டு அதை எப்படி நம்ம வாழ்க்கையில இறக்குவது என்பதை பற்றி அழகாக ஒரு பெரிய பட்டியல். இது பாகவத்துல இருக்கு என்னாலும் கூட இந்த மாதிரி சமயத்துலதான் என்எஸ்பி சார ஸ்கோலத்தை பத்திய வலி நம்ம மனசுல எனக்கு ரொம்ப இருக்கு. நான் ஏதாவது ஒண்ணு சம்ஸ்கிருதத்துல சொன்னேன்னா தமிழ்ல இருந்து உடனே எனக்கு அதுக்கு சமமான ஒண்ணு சொல்லுவார். இன்றைக்கு சொற்பொழிவுக்கு ஆக்சுவலா நான் தமிழ்ல இருந்து தான் நிறைய கோட் பண்ணணும். அது எனக்கு தமிழ் அறிவு இல்லாததுனால அவரையும் மிஸ் பண்ணிட்டேன். என்னாலையும் சம்ஸ்கிருதத்தெல்லாம் சொல்ல முடியும். அப்போ நம்ம இறைவனை பற்றி கேட்க வேண்டும். அப்ப இந்த பக்தி யோகத்தை நடைமுறைப்படுத்துவதில் முதலாவது பயிற்சி என்ன அப்படின்னா ஸ்ரவணம், காதால் கேட்பது. அப்போ கண்ணன் பகவத்கீதையில சொல்றான், ஸ்ரத்தாவான் அனசூயஷ்ச சுருணியாதப்பி யோனர. அந்த சுருணியாதப்பிங்கிற வார்த்தையில இருக்கிற அந்த துணிப்பொருள் இருக்கு பாருங்க, அதை கொண்டு வரவே முடியாது. கேட்கவாவது செய்யப்பா, இறைவனுடைய புகழை காதாவது கொடுத்து கேளு அப்படின்னு சொல்லலாம். அப்ப திருநாவுக்கரசு சுவாமிகள் காதை நமக்கு கடவுள் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு, தலை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு அவரை வணங்குவதற்கு, கால் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு கோயிலுக்கு போக, காது எதுக்கு கொடுத்துருக்கிறாரு கேட்பா. வள்ளுவர் செவி செல்வம் தான் செல்வத்துள் செல்வம் அப்படிங்கிறார். எல்லா செல்வத்திலையும் உயர்ந்தது கேள்விதான், கேள்வி ஞானம் தான், காதால கேட்பதுதான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். அப்போ இதுக்கு உரை எழுதின எல்லாருமே
இந்த செவிச்சொல்லும் என்பது வேத கேள்விதான், கேள்வி என்பதே வேதம் ஓதுவதை கேட்போதான் என்றுதான் அத்தனை பழங்கால உரையாசிரியர்களே எழுதியிருக்கிறாங்க. புதுக்காரவங்க சினிமா பாட்டை கேட்பதுன்னு எழுதுவாங்களோ என்பது தெரியல. அப்ப நம்முடைய காதால சிரவணம் என்றால் கேட்டல், காது கொடுத்து கேட்டல். காது கொடுத்து கேட்டுங்கிறது நம்ம முதல்ல பார்க்கும்போது ரொம்ப பாசிவா, என்ன ஒருத்தர் பேசிக்கிட்டே போறாரு, இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனா உண்மையில அவ்வளவு செயலற்ற ஒரு செயல் அல்ல அது. நான் பேசுறது போர் அடிக்கிறதுன்னா எதுக்க இருக்கிற ஒரு இமமலையில இருக்கிற குகை மாதிரி வாயை திறந்து ஒரு கொட்டாவி விட்டாலே எனக்கு தெரிஞ்சு போயிடும், சரி நான் ஒழுங்கா பேசலை அப்படின்னு. அப்ப எதுக்க இருக்கிறவரு வாயை திறந்து பேசல, தன்னோட அங்க அசைவுகள் மூலம் என்னுடைய செயலுக்கு பிரதிவினை செய்கிறார். ரெண்டாவது, நான் சொன்னதை அவரை உடனே அப்படியே ஒத்துக்கல, அவருடைய மெமரியில வாங்கி போட்டுக்கிறாரு, வீட்டுக்கு போய் யோசிச்சு பாக்குறாரு, இவன் சொன்னது ரைட்டா உளர்னானா என்று. அப்போ கேட்டல்ல உடனடி அங்கீகாரம், நீண்ட கால ஆராய்ச்சி, அதை செயல்படுத்துவது, இந்த மூணும் சேர்ந்ததுதான் சிரவணம். சிரவணம்னா காதால கேட்டுதல், அதை மனத்தில் அசை போடுதல், அதை செயல்படுத்துதல், இந்த மூன்றும் சேர்ந்துதான் செவி செல்வம். அதனால்தான் நிற்க அதற்கு தக அப்படிங்கிறார் உள்ளூர். காதால கேட்டா மட்டும் போதாது, கடைசியில அர்ஜுனனும் சொல்றான், அஷ்டோ மோக ஸ்மிருதிர்லத்வா தத் பிரசாதாத்மயாவத்திதான் சுதோஸ்மி கத சந்தேக கரிஷ்யே வச்சனம் தவ. இவ்வளவு நாளி இந்த அர்ஜுனனுக்கு சொன்னது பிரயோஜனமற்ற செயல் நினைக்காதே, நான் சொன்னபடி நிற்க அதற்கு தக, நீ சொன்னபடி நான் செய்கிறேன் என்று உறுதி கொடுக்கின்றான். ஆகவே இந்த சிரவணம் என்பது காதால கேட்பது மட்டுமல்ல, மனசால வாங்கி நம்ம இவ்வளவு வருஷமா ஒரு கொள்கையோட வாழ்ந்திருக்கோம், இவன் முத முதல்ல ஒரு கருத்தை சொல்றான், நம்ம இவ்வளவு நாள் போஷிச்சு வளர்த்தி தாளாட்டி மனதுல சீராட்டின இந்த சிந்தனையோட இவர் சொல்ற புது கருத்து ஒத்து போகுதா ஒத்து போகலையா, இல்ல நான் தான் இவ்வளவு வருஷமா தப்பு பண்ணினேனா என்றெல்லாம் யோசித்து பார்ப்பதும் சிரவணத்துல ஆன. அப்போ சுகபிரம்மம் வந்து பாகவத கதை சொல்றார், ஏழு நாள் வச்ச கால மாத்தாம அவரை கதை சொன்னார் அப்படிங்கிறாரு வினோபா. ஏழு நாள் அந்த பாஸ்டரை மாத்தவே இல்லை, அப்படியே உட்காந்து கதை சொல்லிட்டே போறார். அப்ப அந்த கதையில அவருக்கு எவ்வளவு ஈடுபாடு இருந்தா அப்படி சொல்லியிருப்பார். கேட்கிறவனுக்கும் அவ்வளவு ஒரு ராஜா, கண்ணனுடைய அருளால உயிர் பெற்றவன், உத்தரையோட வயிற்றுல அவனை அழிக்காம இவர் தானே காப்பாத்தினார், அஸ்வத்தாம அழிக்காம கிருஷ்ணர் காப்பாத்தினார், அவருக்கு நன்றியாக கண்ணனுடைய கதையை அப்படி கேட்கிறான். அப்போ இந்த கேட்பது ஒரு பெரிய ஒரு கலை. சில பேர் கேட்கிற போதே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேச மாட்டோமான்னு இருக்கும், சில பேர் கேட்கறத பார்த்தா இன்னும் கொஞ்சமா பேச மாட்டோமான்னு இருக்கும். அப்படி தன்னுடைய முகபாவங்களின் மூலமாகவே நம்ம பேசுவதற்கு அவங்க வாயை திறந்து ஒன்றும் சொல்லாமலே தன்னுடைய பிரிவிரையை எதிர்பார்ப்பாங்க. அப்ப நம்ம பண்பாட்டுல இந்த சிரவணம் ஸ்ரத்தாவான் அனசூய கிருஷ்ணர் ரெண்டு கண்டிஷன் போடுறாரு, இந்த கேட்பதற்கு ஒண்ணு கேட்கறதுல நம்பிக்கை இருக்கணும், ரெண்டாவது அனசூயம். இதை பத்தி ராமகிருஷ்ணர் சொன்ன கதை எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு பேரு சந்திக்கிறாங்க, ஒருத்தன் சொல்றான் நான் இன்னைக்கு சினிமாவுக்கு போறேன் அப்படிங்கிறான், இன்னொருத்தன் சொல்றான் நான் பாகவத கதைக்கு போறேன் அப்படிங்கிறான். இந்த சினிமாவுக்கு போறவன், ஐயோ இந்த பாகவத கதை பற்றி போனவன் எவ்வளவு நல்ல கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான், நான் இந்த பழா போன நெருப்பு படத்தை பார்த்து என் கண்ணு வேற கெட்டு போகுதே அப்படின்னு தன்னைத்தானே சபிச்சுக்கிறான். இந்த பாகவத கதை கேட்க வந்தவன், அவன் எப்படி சினிமாவில் ஆனந்தமா பாட்டு கேட்டிருப்பான், இந்த ஐயர் இவ்வளவு போர் அடிக்கிறாரே, இவ்வளவு நான் இந்த பாகவத கேட்டிருக்கேன்னு கேட்க. ரெண்டு பேரும் செத்து போன போதுக்கு பாகவத கேட்க போனவன் நரகத்துக்கு போனான், சினிமாவுக்கு போனவன் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று கதையெல்லாம் சொல்லியிருக்கிறான். அப்போ இந்த அனசூய பொறாமையற்று கேட்டுதல் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல இருந்து கேட்கிறோமோ முழு மனத்தோடு அங்கே இருத்தல். இங்கே இல்லாதவங்களாம் எவ்வளோ சோக்கியமாக இருப்பாங்க, நானும் அங்கே போயிருந்தா பரவாயில்லையே என்ற பொறாமை இல்லாமல், நாம் இருக்கும் இடத்தில் நமக்கு கிடைத்த செய்தியை முழுக்கமையாக ஸ்ரத்தாவான் அனசூயஸ்ட பொறாமையற்ற மனத்துடன் கேட்டல். அப்ப என்னுடைய நிலை மற்றவர்களுடைய நிலையை விட தாழ்ந்தது என்று நினைக்காம எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது, சோபி முக்தகா, அவனுக்கு கூட முக்தி கிடைக்கும். அப்ப இந்த சிரவணம் என்பதே முக்தி கிடைக்கும் என்று கண்ணன் பகவத்கீதையில சொல்கிறான். அப்ப இந்த சிரவணம் மிக மிக உயர்ந்தது, அதற்கு மிகப்பெரிய உதாரணம் நம்முடைய பரீட்சித்தனுடைய கதை, ஜனமேஜயனுடைய கதை, இதெல்லாம் அப்படி கேட்டுக்க நைமிஷாரண்யம்
அந்த சூத்தமுனிவர் கதை சொல்லுகிற போது லட்சக்கணக்கான பாடல்கள் புராணங்கள்ல இருந்து எதுக்க இருக்கிறவங்கள்லாம் பல முனிவர்கள் அவங்களே புராணம் எழுதக்கூடிய தகுதி உடையவர்கள் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பொறுமையை கேட்கிறான். அப்ப இந்த செவிச்செல்வம் என்ற சொல்ல அப்படி இவ பயன்படுத்தி இருக்கிறான். ஒரு தடவை திருநெல்வேலி ஹிந்து காலேஜில் கிருபானந்த வாரியார் சுவாமி பேசுறார். ஒரு வருஷம் அங்க இருக்கிற தாமர சபை சார்பில் நல்ல கூட்டங்கள்லாம் போடுவாங்க. ஏதோ ஒரு நாளைக்கு எங்கே போயிட்டு வர்ற போது அந்த எம்பிடி ஹிந்து காலேஜில் போனா ஒரு தாத்தா தன்னுடைய 100 குழந்தைகளுக்கு கதை சொன்னா அந்த குழந்தைகள் அந்த பெரியவர் எல்லாரையும் சுற்றுகின்ற ஒரு ஒளி வட்டம். அவங்க எல்லாரும் ஒரு குடும்பம் ஒரு குரூப்பு 100-200 உடம்புல இருக்கிற ஒரு உயிர் அந்த மாதிரி ஒரு ரேப்போர்ட் அவங்களோட ஒரு ஒற்றுமையாக உண்டாக்கிட்டார். அந்த மாதிரி அனந்தராம தீட்சிதர் கதை சொன்னா எம் எஸ் சுபலட்சுமி ராஜாஜி கல்கி இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் உட்காந்து கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்பாரை பிடிக்கும் என்று நன்னூரில் சொல்லுவோம். கேட்கிறவங்களுடைய மனத்தை அப்படியே பிடிச்சு கட்டி போடுற மாதிரி பேச தெரிஞ்சவங்க. அப்ப இந்த சிரவணம் என்பது நம்முடைய பண்பாட்டில் மிகப்பெரிய ஒரு கலையாக வளர்ந்திருக்கிறது. பார்க்கறவங்களுக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே போறாரு, இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டே போறாங்க அப்படின்னு தோணும். அப்படி எல்லாம் இல்லை. அவங்களும் தன்னுடைய அங்க அசைவுகளின் மூலம், மன உறுதியின் மூலம், கேட்கும் மன ஒருமைப்பாட்டின் மூலம், அதை செயலாக மாற்றும் சங்கல்ப சக்தியின் மூலம், அந்த கேள்வி என்ற ஒரு செயலற்ற ஒரு பாசிவ் செயலை கூட ஒரு ஆக்டிவ் செயலாக மாற்றக்கூடிய சன்மை உண்டு. அவங்களுக்கு தான் இந்த சிரவணம் என்ற கலை வந்திருக்கு. சிரவணத்துக்கு அடுத்தது கீர்த்தனம். இந்த கீர்த்தனத்தினுடைய சக்தியை பற்றி சொல்லவே முடியாது. 1400-1500களில் கம்ப்ளீட் வங்காளத்துல அந்த முஸ்லிம் ராஜா புடிச்சிட்டாங்க. தெருவில் வந்து 10 பேர் இறைவனுடைய நாமத்தை பற்றி சொல்ல முடியல. அப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணினாரு, பூரி ஜெகநாத்தில இருந்து அவர் பிறந்த நாதியாதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒண்ணுமே பண்ணல. இந்த கலிசம்சரண உபனிஷத் என்ற ஒரு உபனிஷத், அந்த உபனிஷத்துல ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்ற ஒரு மந்திரம், அதான் மனுஷகுலம் மறந்தே போயிடுச்சு. அத சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணினாரு, அவர் பாடின அந்த வேகத்துல 1,800,000 பேர் சேர்ந்துட்டாங்களாம். அப்படி 18 வருஷங்கள் அவர் நடத்தினாராம். கடைசியில அந்த கல்கத்தாவில ஆட்சியே மாற்றம் கண்டது. அங்க கல்கத்தா ராமகிருஷ்ணர் பிறக்கக்கூடிய ஒரு மகாத்தலமாக மாறிற்று. அப்ப கீர்த்தனத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு. 10 பேர் சேர்ந்து பாடும்போது அந்த இசை ஒழிக்கு அப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்ல முடியும். உத்தரகோஷம் அங்கேயும் ஒரு ஊர், பெரிய அந்த கோபுரமே ரொம்ப விசேஷம். திருவாசகத்துல நிறைய பாடல்கள் தான் பாடிடு. அங்க வந்து ஒரு ராஜா வந்து நிறைய கல்லெல்லாம் அடிச்சு போட்டிருந்தாரு கும்பாபிஷேகத்துக்கா. ஒரு 30-40 வருஷம் கும்பாபிஷேகமே நடக்கல. அந்த கோவில்ல சேகர் என்று ஒரு மேனேஜர், அவருக்கு கேந்திரக்காரங்களை கண்டா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு சொன்னாரு, இந்த மாதிரி இந்த கேந்திரக்காரங்க வந்து கிராமத்து பாட்டிமார்களும் அம்மாமார்களும் பொக்கை வாய்களும் தப்பு தப்பா மந்திரத்தை உச்சரிச்சு 2-4 வருஷம் திருவிளக்கு பூஜை பண்ணின உடனே ராஜா மகாராஜாக்களால பண்ண முடியாத இந்த கும்பாபிஷேகம் படாரம் நடந்துருச்சு அப்படின்னாரு. அவர் சொன்னப்புறம் நான் யோசிச்சு பார்த்தா திருவிளக்கு பூஜை நடக்கிற அத்தனை கோவில்லையும் கும்பாபிஷேகம் ரொம்ப பிரமாதமா 10 கோடி ரூபாய் செலவழிச்சு நடந்துருச்சு. தென்காசி கோவில் எல்லாம் முதல்ல அந்த பக்கம் போகும்போது நம்ம தமிழ் பண்பாட்டுக்கே ஒரு பெரிய இன்சல்ட் மாதிரி இருக்கும். அந்த இடி விழுந்த கோபுரம் 2 பிளவுப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்துருச்சு. அந்த மாதிரி நம்முடைய சமூக சக்தி, பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் ஒத்தி உண்மையான ஒரு பக்தியா இருந்தாலே போதும், அவருக்காக கடவுள் வந்துருவார். அந்த அளவுக்கு இந்த கூட்டு பிரார்த்தனையினுடைய சக்தி. மதுரான சாமி சொல்லுவார், இந்த திருவிளக்கு பூஜைங்கிற ஒரு கான்செப்டை நான் உண்டாக்கினதே இந்த கூட்டு பிரார்த்தனை என்பதை கொண்டு வருவதற்காகத்தான் என்று சொல்லுவார். அப்படி இந்த கீர்த்தனம் என்பதற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. ரொம்ப சாதாரணமான மனிதர்கள் 10 பேர் உட்கார்ந்து இறைநாமத்தை சொன்னா கூட அங்க த குமுலேட்டிவ் கான்சியஸ்னஸ் நம்முடைய பிரஜையினுடைய கூட்டு உணர்வு வரும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி செயல்ல, அந்த மாதிரி யோகாவில் குரூப் எஃபெக்ட்னே யோகாவில் நாங்கள் கிளாஸ் எடுப்போம். 10 பேர் சேர்ந்து ஒழுங்கா சவாசனம் பண்ணினாங்கன்னா உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குற அந்த யோகா ஆக்டிவிட்டியில பங்கேற்காத ஒருத்தருக்கு கூட அந்த ரிலாக்ஸேஷன் வரும். அதனால நீங்களும் அப்படி பண்றேன்னு சொல்லாதீங்க, நீங்க பண்ணுங்க யோகாவை.
ஒரு பண முடியாதவங்களுக்காக சொன்னேன். அந்த அளவுக்கு இந்த கூட்டு முயற்சிக்கு அவ்வளவு பெரிய பலன் உண்டு. அப்ப நாங்க வினோபாதியா கேட்டோம், எப்படி உங்க சகோதரர் பால்கோபாபாவே, உங்க தம்பி சிவாஜி பாவே, மூணு பேரும் எப்படி ஒரு குடும்பத்துல பிரம்மஞானிகளா இருக்கீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. நாங்க போன பிறவியில நிறைய சமுதாய தொண்டுகளை ஒன்னா சேர்ந்து செஞ்சோம். கடவுள் நாங்க ஒரு தாய் வயத்துல பிறக்கக்கூடிய தகுதி உடையவர்கள்னு எங்களை ஒரு அம்மாவுக்கு குழந்தையா பிறக்க வச்சாரு என்று சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த கூட்டு பிரஜை என்பது இன்றைக்கு ஆஸ்திரேலியால பெரிய அந்த ஆஸ்திரியாவில மிகப்பெரிய மனோதத்துவ அறிஞர் கார்ல் யங்னு சொல்றாரு, அவர் கூட சொல்றாரு, 10 பேர், 20 பேர், 30 பேர், 40 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல நல்ல காரியம் பண்ணினா அந்த இடத்துல வைப்ரேஷன் உடைய எஃபெக்ட் எல்லாருக்கும் கிடைக்குது. அப்ப இந்த கீர்த்தனம் என்பது இந்த கூட்டு முயற்சியினால எல்லாருக்கும் அந்த பலன் கிடைக்குது. அப்ப 100 பேர் உட்கார்ந்து விஷ்ணு சாஸ்திர நாமமோ அல்லது முருகன் 1000 நாமங்களோ சொன்னா பகவானுக்கு கணக்கே தெரியாது. அவர் என்ன பண்ணுவாரு, ஒத்தொத்தர் கணக்குலையும் 100, 1000, 1,000,000 எழுதிடுவார். அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி சொல்றப்போ அவருக்கு கணக்கே வராது என்று சொல்லுவார். அதனால பகவானுக்கு இவர் இவ்வளவுதான் சொன்னாரு, அவ்வளவு சொன்னாரு, இவர் விஷ்ணு சாஸ்திரநாம சொல்றபோது பாதியில தூங்கினாரு அப்படிலாம் பகவான் பார்க்க மாட்டார். 100 பேர் இருந்தாங்களா, 1000 நாமத்தை சொன்னாங்களா, ஒவ்வொருத்தர் கணக்குலையும் 100, 1,000,000 எழுதுப்பா என்று எழுதிடுவார். அதனால கூட்டு பிரார்த்தனை நடக்கிற இடத்துல நாம் கட்டாயம் போய் பங்கேற்க வேண்டும். அதுல மிகப்பெரிய சமுதாய சக்தி, இதை நான் வந்து கவனிக்கவே இல்லை. அந்த சேகர் என்ற சகோதரர் அப்படி குறிப்பிட்டு சொன்ன பிறகுதான் பார்த்தா கிராம நடக்கிற 18 கோவில்ல ஒரே ஒண்ணுல மட்டும் அப்படி ரொம்ப ஒத்துழைக்கல. அங்க மட்டும் திருவிளக்கு பூஜைனால கும்பாபிஷேகமும் தடைப்பட்டு போகுது, திருவிளக்கு பூஜையும் நின்று போச்சு. மத்த எல்லா கோவில்லையும் அவ்வளவு அழகாக கும்பாபிஷேகம் நடக்கின்றது. அப்ப கூட்டு ரொம்ப பாமர மக்கள் என்று யாரை நினைக்கிறோமோ அவங்களுடைய உள்ளத்திலிருந்து எழுகின்ற, அதை கூட சொல்றோம் இல்லையா, ஒரு தேங்காய் நாரா சேர்ந்து 1000 நார் சேர்ந்தா தேரையே இழுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கயிறு உருவாகிடும், வடக்கயிறு என்று சொல்லுவார். அந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனையுடைய சக்தி கீர்த்தனை. இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல் ஃபார்ச்சூன், அரசியல் அதிர்ஷ்டத்தையே மாத்தி போட்டது சேத்தினை மகாபிரபுனுடைய அந்த கீர்த்தனை தான். அவருடைய ஷீட பாரம்பரியத்துல வந்த பக்தி அதாவது பிரபுபாதர் ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர், அவருக்கு எப்படி பிரேரணா கிடைச்சதோ தெரியல, நியூயார்க்கில் போய் ஒரு பார்க்கில் தன்னந்தனியாக, அவருக்கு மொழியும் தெரியாது, பண்பாடும் தெரியாது, தன்னுடைய வாழ்க்கையில் பணித்திட்டமும் தெரியாது, ஒரு தனி ஒரு பார்க்கில் உட்காந்துக்கிட்டு இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்துக்காரங்கெல்லாம் முதல்ல ஹரே கிருஷ்ணா தான் சொல்லுவாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே என்று சொல்லி உட்கார்ந்துருக்கிறார். அந்த வழியாக ஒரு பெரியவர் போகிறார், கோட்டு சூட் போட்டுட்டு. யார் அப்படின்னா ஃபோர்டுன்னு உலகத்திலேயே மிகப்பெரிய கார் கம்பெனியுடைய சேர்மன் ஹாரிசன் ஃபோர்டுன்னு பேரு. ஐயா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. தனக்கு தெரிஞ்ச ஓட்ட உடச்சல் இங்கிலீஷ்ல, இந்த மாதிரி எங்க குருநாதர் இந்த நாமத்தை சொன்னா உலகத்துக்கு நன்மை உண்டாகும், இந்த நாமத்துல இவ்வளவு வைப்ரேஷன் அதிர்வு சக்திகள் இருக்கிறது என்று அந்த ஹாரிசன் போர்டு அவரோட போட்டோ போட்டு நான் பஞ்சகச்சை கட்டிக்கிட்டு ஆறுதல் ஆவலான் மாதிரி நம்ம ஊருக்காரர் மாதிரி இருப்பார். இப்ப நாதியாதுல 17,000 சதுர அடியில சைத்தன்ய மகாபிரபுக்கு பெரிய கோயில் கட்டுற பணி இருக்கு. அது இல்லை முக்கியம், இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம் தான் உலகத்திலேயே முஸ்லிம்கள் கருப்பர்கள் உள்பட யாரையுமே ஒதுக்கி வைக்காம எல்லாத்தையும் போயிருக்கிற பாரத பண்பாடு ஏதாவது உண்டுன்னு அந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம் தான் அந்த அளவுக்கு பெரிட்ரேட் பண்ணிருக்கு, அவ்வளவு ஊடுருஞ்சிருக்கு. இதனுடைய சக்தி எது, இதுக்கு அடிப்பலம் என்ன, சைத்தன்ய மகாபிரபுவும் அந்த பக்தி வேதாந்த பிரபு பாதாவும் சொன்ன அந்த இறை நாமம் கீர்த்தனத்துக்கு, குறிப்பா கூட்டு பிரார்த்தனைக்கு அவங்க தான் பெரிய உதாரணம். விவேகானந்த கேந்திரத்துக்கு இந்த மகாத்மா காந்தி பரிசு கொடுத்த போது அக்ஷய பாத்திரம் என்று கிராமத்து குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுற அந்த இயக்கத்துக்கும் 1,00,000 ரூபாய் பரிசு கொடுத்தாங்க. அவங்க ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை சேர்ந்தவங்க, குழந்தைகளுக்கு சைவ சாப்பாடு போட்டு நல்ல அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடு போடுகின்ற பணியை செய்வது. அப்போ இந்த சிரவணம் காது கொடுத்து கேட்பது, ரெண்டாவது கீர்த்தனம் வாய்விட்டு பாடுகின்ற போது மற்றவங்க பேர்ல அது எஃபெக்ட் இருக்கிறது உண்டாகதே இருக்கட்டும், நம்ம மெமரியில அது நல்லா பதி, திரும்ப 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 ஒரு பொருளை சொல்லும் போது நம்ம மனசுல நல்லா பதியும். அதை போய் நம்ம தனியா இருக்கிற போது
திரும்ப 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 நினைவு கொள்வது அது ஸ்மரணம். ஸ்மரணம் ஸ்மரணம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல படைப்பாற்றல் சக்தி கிரியேட்டிவிட்டியை பத்தி ரெண்டு நோபல் அறுட்டு ரெண்டு உலக புகழ்பெற்ற கலைஞர்கள் அவங்களுடைய ஒரு செமினார் ரிப்போர்ட் எனக்கு என்னுடைய நண்பர் கொடுத்தார். அதுல நம்முடைய மெமரி நம்முடைய நினைவாற்றல் அதுதான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதுல அவ்வளவு பெரிய பங்காற்றுகிறது. அந்த மெமரி எப்படி வரும்? திரும்ப 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 சொல்லுவதனால். நம்ம சும்மா இருக்கிற போதும் தூங்குற நேரத்தை தவிர மத்த எல்லா நேரத்திலையும் நம்ம நம்ப கூடயே எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா லட்சியங்களும் நம்முடைய கனவுகளும் நம்முடைய தோல்விகளும் நம்முடைய பயங்களும் நம்முடைய பர்சனாலிட்டியும் எப்படி உருவாகுது? நம்ம கூட நம்ம திரும்ப 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 பேசி நம்ம கருத்துக்களை உறுதிப்படுத்துகிறோம், நம்ம பயங்களை உறுதிப்படுத்துகிறோம், நம்ம திறமைகளை உரிமைப்படுத்துகிறோம். அப்ப கிருஷ்ணமூர்த்தி பேசினா நீ வந்து கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம், நீங்களே உங்க கூட பேசும்போது என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்ககிட்ட இருந்து தப்பிச்சுக்க முடியாத அந்த அளவுக்கு உங்களுடைய கருத்துக்களை உருவாக்குவதுல நீங்க உங்க கூடயே பேசி 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 அந்த கருத்துக்களை உருவாக்கி கொள்ளுகிறீர்களே, அதுக்குதான் ஸ்மரணம் என்று. அதுதான் உங்களுடைய ஆளுமையை உருவாக்குறது, அதுதான் உங்களுடைய தலைவிதியை உருவாக்குகின்றது. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஸ்மரண சக்திக்கும் ஆளுமை வளர்ச்சியினுடைய உருவாக்கத்தையும் பற்றி அவ்வளவு சைக்கலாஜிக்கல் ரிசர்ச் நடந்திருக்கு. அப்ப சிரவணம் காது கொடுத்து கேட்டல், கீர்த்தனம் அதை வாயால் சொல்லுவது மற்றவங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கு கேட்கறது இருக்கா, மூன்றாவது ஸ்மரணம் திரும்ப 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 உச்சரிப்பது, இவற்றின் மூலமாக நம்முடைய மனத்திலே மிக ஆக்கப்பூர்வமான செயலுக்கு தூண்டுகின்ற அன்பை வளர்க்கின்ற எண்ணங்களை விதைத்துக் கொள்கிறோம், பாதுகாத்துக் கொள்கிறோம். அதோட சேர்ந்து இன்னொரு காரியம் என்ன பண்ணுகிறோம், நம்மளால நம்ம மனத்தை உள்நோக்கி திருப்ப முடியாது. நம்ம மனம் எப்பவாதும் வெளியிலதான் போகும். பராஞ்சுகாணி பராம்பசியத்தினான் தாராத்மன் கச்சி தேரக பிரத்யேக ஆத்மா நமக்ஷத்தை அமிர்த சக்ஷு அமிர்தத்தம் மிச்சு. கடவுள் மனிதனை படைக்கும் போது அவனுடைய புலன்கள்லாம் வெளிநோக்கித்தான் பார்க்கும்படியா படைச்சிட்டாராம். ஆனா கச்சி தீரக தைரியமுடைய ஒருத்தன் என்ன பண்ணுவானா, அவிருத்த சக்ஷு மனத்தை உள்நோக்கி திருப்புவானா. இந்த உள்நோக்கி திருப்புவதற்கு எது உதவும், காதால கேட்டத வாயால பாடி இந்த ஸ்மரணத்துல போடுறோம்ல, அப்பதான் நம்ம மனசு நம்மையே பார்க்கின்ற. நீங்க எப்படிப்பட்டவர் என்று நீங்களே புரிந்து கொள்ள அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, அதற்கு உதவுகின்ற மிகப்பெரிய பயிற்சி என்ன, இந்த ஸ்மரணம் திரும்ப 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 நினைத்து பார்த்தல். அப்போ இந்த சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் இந்த மூன்று ஒரு கொத்து இல்லை இருக்கிற மிச்சத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னைக்கு துவக்கிற போது ஸ்ரீதத்தை சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன், இந்த பக்தி ஒரு பெரிய சமுத்திரம், இதை வந்து ஒரு வாரத்துல முடிக்க முடியாது, அதனால இது இட் மே ஸ்பில் ஓவர் டு தி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு மிச்சம் இருக்கிறேன். இந்த பக்தி பற்றிய பயிற்சிகளை கொஞ்சம் அடுத்த வாரமும் பார்ப்போம். இப்ப உங்களுடைய கேள்விகளை இருக்கிறது. ஐயா நான் முத்துசாமி பேசுறேன். சொல்லுங்க. ராஜயோகமும் மன்னிக்கவும் ஞான யோகமும் பக்தி யோகமும் ஒரு நேரத்துல ஒன்றாக மாறிவிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்டிங் நான் படிச்சேன், அப்படிதான ஐயா? ஆமா, அதாவது உணர்வினுடைய இறுதி நிலையில இது ஞானம் இது அன்பு அப்படின்னு பிரிச்சு பார்ப்பதெல்லாம் ரொம்ப செயற்கை. வந்து எம் எஸ் சுப்புலட்சுமியோடைய பஜகோவிந்தத்துக்கு ராஜாஜி ஒரு பிரமாதமான ஒரு முன்னுரை ஒண்ணு கொடுத்திருப்பார். அதுல வந்து ஞானத்தினுடைய கனிவு தான் பக்தி அப்படி அன்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ராஜா. இப்ப காந்திஜி இதை பத்தி சொல்றாரு கொஞ்சம் மாற்றி, ஒருத்தரை நீங்க நல்லா நேசிக்கும் போது அவரை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு போர் அடிக்காது, நிறைய தகவல்கள் சேகரிக்க முடியும், அதனால அன்பிலிருந்து அறிவு பிறக்கும். ஒருத்தரை பத்தி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆஹா இவர் எவ்வளவு பெரியவரா என்று அவருக்கு தெரியல அன்பு பிறக்கும். இப்படி அன்பும் அறிவும் ஒன்றை ஒன்று நிறைவு செய்பவை என்று காந்திஜி சொல்றார். ராஜாஜி சொல்றது அறிவுனுடைய முதிர்நிலை தான் அன்பு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது அந்த அர்த்தத்துலதான் ஒரு கால் சுவாமி விவேகானந்தர் கூட அறிவு என்ன செய்யணும், அது வெறும் போலீஸ்காரன் சற்றுதரம் சென்று நின்றுவிடும், திறக்க முடியாத கதவுகளை அன்புதான் திறக்கிறது அப்படிங்கிறார். வள்ளுவ பெருமானோ அறிவினால் ஆகுவது உண்டோ என்று சொல்லுகிறார். இதுலதான் வந்து இந்த ஞானம் என்ற இறுதி நிலைய அறிவு மாதிரி பார்க்கிறாங்க. ஆனா காஞ்சி பெரியவர் ஞானமும் அன்பும் எப்படி ஒரே
காசினுடைய நாணயத்தினுடைய ரெண்டு பக்கங்கள்ல ஒரு 100-120 பக்கங்கள் பேசியிருக்கிறார். அதுல பார்த்தா அத்வைத பக்தி என்றே ஒன்றை பத்தி பேசுகிறார், நிர்குண உபாசனை என்றே பேசுகிறார், உருவமற்ற கடவுளை நேசித்தல் என்றே பேசுகின்றார். அந்த அளவுக்கு அந்த பக்தியினுடைய இறுதி நிலையில நமக்கு முன்னாடி கடவுளுடைய தனி வடிவம் இல்லை, நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற அந்த நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தையே அந்தினால் நேசித்தல். அது ரொம்ப ரொம்ப கடினமான மிக உயர்ந்த நிலை என்று சொல்றோம். இந்த மூன்று பெரியவர்களுமே இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறாங்க. அதனால நம்ம நிலையில அன்பும் அறிவும் ஒன்றே ஒன்று நிறைவு செய்பவை. அன்பு இருக்கிற இடத்துல அறிவு தானா வரும், அறிவு அன்பு இருக்கிற இடத்துல வருகின்ற அறிவு கொஞ்சம் போரடிக்காது. போராட்டி உங்க பேர்ல எனக்கு அன்பு இருக்கு அப்படின்னா உங்களை பத்தின சின்ன சின்ன விவரங்கள் கூட எனக்கு சுவையா இருக்கும். அன்பு வந்து அறிவை வளர்க்கிறது. நன்றியா, நன்றி. ஐயா, ஹரிகர் சுப்பிரமணியன், திருநெல்வேலியில். ஹரிகர், அதாவது இப்ப நீங்க சொன்ன இல்லையா, அந்த கீர்த்தனம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வரக்கூடிய இன்னைக்குள்ள தலைமுறைகள் வந்து ஒரு கோவில்லயே ஒரு பஜனை பாட்டு பாடினா கூட பாடுறதுக்கு வாயத்திறந்து பாட ரொம்ப யோஜனை பண்றாங்க. ஏதோ கேவலம் நம்ம எதுவும் பாடினா அது ஒரு இதா நினைக்கிறாங்களே, இந்த நிலைமை எப்படி மாத்தலாம்? சத்தம் போட்டு பாடுறதுக்கு அவளை எப்படி கொண்டு வரலாம்? அதாவது பாட்டு என்பதே நான் மென்னு முழுங்கினேன்னா அதுக்கு பாட்டுன்னு பேரு, ஒப்பித்தல்னு பேரு. நான் என்னை என்னுடைய உடலை மறக்கிற போதுதான் இசை அதுல பிறக்கும். எந்த சங்கீத வித்வானையும் பாருங்க, அவங்க முகம் கொஞ்சம் கோணலா போறோம், அங்க சேஷ்டைகள் ஏதாவது செய்வாங்க, கை கால செய்யும், சொற்களை வந்து கொணாமணா உச்சரிப்பாங்க, சில சமயம் அவங்க மூஞ்சியை பார்த்தா குழந்தைகள் பயந்துரும். அப்ப இந்த கூச்சம் போறதுதான் உணர்வுகள் மீதூறுவதற்கு முன் வழி அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஒருத்தன் பக்தனாக மாறணும்னா சில மனத்தடைகள் விலக வேண்டும் என்று, அதுல வந்து இந்த இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப டவுன்ல படிச்சவங்களுக்கு இருக்கிற என்ன பண்ணுவாங்க, அவங்க பாடுற போதோ பேசுற போதோ அவங்க மனத்துல இருக்கிற ஏதோ ஒன்று, நீ அப்படி பண்ணாத, உன்னை மத்தவங்க பார்த்து சிரிச்சிருவாங்க, நீ அப்படி பேசாத அப்படின்னாலாம் ஏதோ ஒன்று பின்னுக்கு பிடிச்சு இழுக்கும். அதை மீறுகின்ற வரை உண்மையான கலை வராது. அதனால இசையிலேயோ நடனத்திலேயோ தன்னை மறந்து அல்லது தன்னுடைய மனத்தில் ஏற்படுகின்ற அதற்கு விகல்பம் என்று சொல்வான், இந்த விகல்பத்தை மீறினாதான் உண்மையான கலை வரும். அதனால இவங்களுக்கெல்லாம் இழப்பு மிக பெரிய பெரு. இது வந்து தான் பாடுவதில் மட்டும் இல்லை, மற்றவங்க பாடுறத ரசிச்சு கேட்பதிலையும் இந்த மனத்தடைகள் உண்டு. எங்கேயாவது என் பேர்ல எனக்கு இருக்கிற பிடிய நான் விட்டுடுவேணும் என்று பயந்து சில பேர் தானே அப்படியே பிடிச்சி வச்சுப்பாங்க, அவங்களால இந்த இந்த சங்கீதத்தெல்லாம் மனம் விட்டு ரசிக்க முடியாது, அவங்களுடைய இன்பத்துக்கு அவங்களே தடை. அதனால மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது மனிதனுடைய அடிப்படை தடை. சில பேர் தன்னை மறந்து அப்படி பாட்டையும் கேட்பாங்க, பாட்டையும் பாடுவாங்க. அப்படி பாடுவதற்கு முதல் ஸ்டெப் தான் இந்த சிரவணம், கேட்பது. அவங்க ஒழுங்கா கேட்டாங்க அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாடுவோம் வருவோம். இப்ப வந்து ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு வெட்கத்தை விட்டு நல்லா இறங்கி சத்தம் போட்டு பாடுறாங்க. அந்த பல்வேறு பஜனை குழுக்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து டிவியில எல்லாம் வரும், அதை பார்க்கும்போது எல்லாரும் நல்லா சத்தம் போட்டு பாடுறாங்க, ஆடுறாங்க. ராமகிருஷ்ணர் ஆடுறதை பார்த்து நிறைய பேர் ஆடுவாங்க. ஆடுற அளவுக்கு போகவேட்டாலும் சத்தம் போட்டு பாடவாது பாட வேண்டும். அப்படி பாடலைன்னா நஷ்டம் பிறருக்கல்ல, அவருக்கு, அவருடைய மனத்தில் இருக்கிற அந்த விகல்பங்கள் தடைகள். அதனால இந்த மனம் விட்டு பாடுவது, அதற்கு முன் ஸ்டெப்பு மனம் விட்டு கேட்பது. பக்தி என்பது செல்ஃப் ஹிப்னாட்டிசம் தானோ. செல்ஃப் ஹிப்னாட்டிசம் முடிஞ்ச பிறகுதான் உண்மையான பக்தி தோன்றும். நம்ம சொல்லுகின்ற சொற்கள் நம்முடைய மெமரியில போய் தங்குது இல்லையா, அதன் மூலமாக நம்முடைய அகத்திலிருந்து உண்மை உணர்வுகள் வெடித்து வெளியில வரும், அப்பதான் உண்மையான பக்தி ஆகும். அப்போ திருப்பி இன்னைக்கு என்எஸ்பி சார் ஞாபகம் தான் வருது. என்எஸ்பி சார் அடிக்கடி கேட்பாங்க, முத முதல்ல நடராஜர் சிலைய ஒருத்தன் உருவாக்கினான் இல்லையா, அவனுக்கு தோன்றுகின்ற அந்த படைப்பாற்றல் உணர்வு, த சென்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி, 100வது தடவை நடராஜர் சிலையை பண்றவனுக்கும் வருமா சார் அப்படின்னு கேட்பான். வரும் என்று சொல்லுவேன். அப்ப முத முதல்ல தியாகராஜருடைய ஒரு
எந்துக்குப்பேட்டையில பாடுற சங்கராபரணம் பாடுற போது அவருக்கு இருந்த உணர்வு, 100வது தடவை அந்த பாட்டை லாலுடைய ஜெயராமன் வாசிக்கிற போது வந்திருக்கா வரும். கார்லைல்னு ஒரு இங்கிலீஷ் ஹிஸ்டோரியன் காந்தி அவரால் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அவர் சொல்றாரு, ஒரிஜினாலிட்டி இஸ் நாட் நாவல்ட்டி பட் சின்சியாரிட்டி. அப்ப மூல சிந்தனை அப்படிங்கிறது அது ஒத்துரும் சொல்லாத புதுசாக சொல்லுவதில்லை. பல பேர் பல தடவை சொன்னதா இருந்தாலும் உங்க அடிமனத்திலிருந்து பீறிட்டு அந்த மன வேகத்தோடு வருகிறத அதுக்கு தான் ஒரிஜினாலிட்டின்னு பேரு. ஆகவே இந்த பக்தி என்பது ஹிப்னாட்டிசம் இல்லை, நீங்க உள்ள கொடுத்ததே திரும்பி வர்றதுதான் ஹிப்னாட்டிசம் மெமரி. ஆனா ஆதிசங்கர் என்ன சொல்றாரு, மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம், இதையெல்லாம் தாண்டி உள்ளுணர்வு இன்ட்யூஷன் அது உள்ளிருந்து வரும். ஆனா அப்படி வருவதை சொல்லுவதற்கு ஒரு மொழி வேண்டும், ஒரு கலை வேண்டும், ஒரு இலக்கணம் வேண்டும், அதை நீங்க கற்றதெல்லாம் கற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சதுன்னா அந்த உணர்வுகளை தமிழில் சொல்லுவீங்க, உங்களுக்கு சிற்பக்கலை தெரிஞ்சதுன்னா அந்த உணர்வுகளை சிற்பத்தில் சொல்லுவீங்க, உங்களுக்கு பாட தெரிஞ்சதுன்னா மற்றவன் காதை பொத்திக்கிட்டாலும் நீங்க பாடுவீங்க, அது உள்ளிருந்து வரும். அதனால இது ஆட்டோ ஹிப்னாட்டிசம் இல்லை, இது உள்ளிருந்து வெடித்து வருவது. இந்த தான் உள்ள போன சரக்கு வெளியில வர வரலையும் அது மெமரி, அதற்கு அப்புறம்தான் உண்மையான படைப்பாற்றல் துவங்குகிறது. நாயன்மார்கள் ஆழ்வார்களுக்கு முன் பக்தி எப்படி இருந்தது? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. உலகத்தில் உள்ள பண்பாடுகளிலேயே கவிதை வாழ்க்கைய அகம்புறம் என்று பிரித்தது தமிழ் பண்பாட்டில் தான். நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த கடவுபநிஷத்தில் இருக்கின்ற மனிதன் கடவுள் மனிதனை படைக்கும் போது அவனுடைய வெளிப்புறம் பார்க்கும்படிப்படிதான், ஆயிரத்தில் ஒருவர் தீரன் மனத்தை உள்நோக்கி திருப்புகிறான் என்று. நம்முடைய இலக்கிய வடிவங்கள்ல அகவாழ்வை பற்றிய இலக்கியங்கள் 50% இருக்கும். உலக இலக்கியத்துல கிடையவே கிடையாது. எங்களுடைய பழைய ஃப்ரெண்டு ஃபெலிக்ஸ்னு ஒருத்தர் ஜெர்மனிலேருந்து ஒரு 7 தடவை வந்தார். அவர்கிட்ட கேட்பேன், உங்க ஊர்லலாம் இந்த கதைய மாதிரி பெரிய பெரிய இலக்கியவாதிகள்லாம் இருக்காங்களே, இந்த மனசை உள்நோக்கி திருப்பது அப்படிங்கிறது இந்த பாமர மக்களுக்கெல்லாம் அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் நாங்க கேள்வியே பட்டதில்லை அப்படிமா. ஆகவே இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்களுக்கு முன்னாடியே நம்ம சங்க இலக்கியத்திலிருந்தே இந்த மனித வாழ்க்கையினுடைய உணர்வுகளை அகம் நோக்கி திருப்புதல், புறத்தே விடுதல், புற வாழ்க்கை அக வாழ்க்கை என்று ரெண்டா பிரித்தது. அதுல இருந்துதான் இந்த உணர்வுகளை பண்படுத்தது. அப்புறம் சங்க இலக்கியத்திலேயே ரொம்ப அற்புதமான பக்தி கூறுகள் இருக்கின்றன. ராமாயணத்தை பற்றி குறிப்பு வருது, பாகவதத்தை பற்றி குறிப்பு வருது, அன்பு பற்றி வருது. இதெல்லாம் இந்த பின்னணி இருந்ததுனாலதான் சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் எழுதின போது நடந்தானை ஏற்றாத நாதென்ன நாவே, நாராயணா என்ன நாவென்ன நாவே, பஞ்சவர்க்கு தூதி செய்த நாராயணன் என்று ராமனையும் கிருஷ்ணனையும் பற்றி அவர் பாடினார் அப்படின்னா ஒத்திருக்குமே தெரியாத ஒன்னா உதாரணமா காட்டியிருப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்றாங்கன்னா இந்த உதாரணத்தை சொன்னா எல்லாருக்கும் அந்த சரக்கு புரியும்னு சமுதாயத்துல பரவி இருக்கிறத தானே சொல்லுவாங்க. அப்ப இந்த இளங்கோவடிகள் இந்த உதாரணங்களை கையாளுகின்ற விதத்தை பார்த்தா இந்த இறைவன் பேர்ல அன்பு காட்டுவது என்பது சமுதாயத்துல மிகவும் பரவி இருந்த ஒரு சிந்தனை என்று சொல்லும். உண்மையில உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அப்ப வியாபாரத்துக்குள்ள மொழி ஆங்கிலம், இசைக்குள்ள மொழி இத்தாலியும் தெலுங்கும், தத்துவத்துக்குள்ள மொழி கிரீக்கும் சம்ஸ்கிருதமும், உணர்வுகளை பண்படுத்தி வெளிச்சு செல்கின்ற மொழி தமிழ். அதனாலதான் இந்த கோயம்புத்தூர் நடந்த அந்த தமிழ் மாநாட்டில் பக்தி இலக்கியத்துக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் சண்டை போட்டு அப்புறம் கம்பனுக்குன்னு ஒரு தனி அரங்கம் கொடுத்தான். அதனால உணர்வுகளை உள்ளபடி சொல்வதற்கு அந்த மொழிக்கு ஒரு வல்லமை வேண்டும் இல்லையா, அந்த மொழி அந்த வல்லமை தமிழுக்கு இருக்கு என்பதனாலதான் உலகத்துல பக்தி இலக்கியத்துல தமிழுக்கு அவ்வளவு பெருமை இருக்கிறது. இதை எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரிடத்துல இந்த பக்தி வளரும்படியாக ராமானுஜரும் சங்கரரும் செய்தார்கள், அப்புறம் மத்வாச்சாரியார் செய்தார், வல்லபாச்சாரியார் செய்தார், சைத்தன்ய மகாபிரபு அதை ஒரு சிகரத்துக்கே கொண்டு போயிட்டான். இப்படி இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்களுக்கு முன்பு கூட பக்தியை பற்றிய இலக்கணங்கள் நமக்கு இருந்தன, நிறையாவே இருந்தன. ஆனா இவங்க மாதிரி அதை ஒழுங்குபடுத்தி ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்து
அத வந்து காதலாக தாசிய பாவம் வேலைக்கார பாவமாக இறைவனை எஜமானனாக தன்னை வேலைக்காரனாக இஜமான இறைவனை தோழனாக இறைவனை காதலனாக அப்படி கொண்டு வந்து அவளை ஒழுங்குபடுத்தினது ஆழ்வார்கள் நாயன்மார்கள். அதனால நம்முடைய பக்தி இலக்கியத்திய ஆழ்வார்கள் நாயன்மார்களுக்கு முந்தி ஆழ்வார்கள் நாயன்மார்களுக்கு பிந்தி என்று பிரிக்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு லேண்ட்மார்க் சேஞ்ச கொண்டு வேற ஒத்துரும் இல்லைன்னா இதுல ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்கு. எமோஷனல் முட்டாள்கள் மேற்கத்திய விஞ்ஞானம் கூடுகிறது. ஏற்கனவே சொன்னேன், கலீலியோ காலத்துல மனித மூளையில அன்பை மையப்படுத்திய மூளை பகுதி அறிவை மையப்படுத்திய மூளை பகுதின்னு ரெண்டு இருக்குன்னு தெரியாது. கலீலியோ எந்த அளவுக்கு போனார் என்றால், எதை நிறுக்க முடியாதோ அளக்க முடியாதோ நீட்டி அளக்க முடியாதோ அதாவது கணித அளவீடுகளுக்கு உட்படுத்த முடியாதோ அதெல்லாம் அறிவே இல்லை என்று சொல்லிட்டார். இன்றைக்கு அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உணர்வு இருக்க அன்பு இருக்க கலை உணர்வு இருக்க அதுதான் எஜமானர், இந்த அறிவு இருக்க அது வேலைக்காரன். ஆனா 500 வருஷம் சயின்ஸ் என்ன பண்ணிருக்கு, எஜமானத்துக்கு கீழே வச்சுட்டு வேலைக்காரனத்துக்கு சிம்மாசனத்துல வச்சு. இது ஒரு பெரிய விஞ்ஞானி சொன்ன கருத்து. அந்த அளவுக்கு இந்த உணர்வு அறிவு என்பதை மேற்கத்திய விஞ்ஞானம் ஏற்படுத்தது. பிரிதாப் காப்ரா மாதிரி இருக்கிறவங்க இந்த தப்ப கண்டுபிடிச்சிருக்க. அதுல தான் சொன்னேன் இல்லையா, பெரியன்னு ஒருத்தர் மூளையினுடைய ரெண்டு பகுதிகள் உணர்வறிவு பகுத்தறிவு என்று அந்த ரெண்டா பிரிச்சு, அந்த ரெண்டும் சம அளவில் முக்கியத்துவம் உடையவை. அது ரெண்டுல ஒரு மூளை பகுதி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பகுதி அந்த வேலையை செய்யும். இந்தியாவை சேர்ந்த விஎஸ் ராமச்சந்திரன் ஒரு பெரிய நரம்பியல் அறிஞர். அதுல மூளையினுடைய ஒரு பகுதி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மூளையினுடைய மற்ற பகுதிகள் எப்படி அந்த வேலையை தங்கையில எடுத்து போட்டுக்குது அப்படிங்கறதெல்லாம் பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்றாரு. அதை பத்தி இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். அதனால விவேகானந்தரை பத்தி ஏற்கனவே சொன்னேன், நம்ம அறிவினுடைய ஆரம்ப காலத்திலேயே பகுத்தறிவுங்கிறது ஒட்டுமொத்த அறிவுல ஒரு பகுதி தான். கவியின் ஞான திருஷ்டி, உணர்வறிவு, படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி, இதுதான் அறிவினுடைய நிறைநிலை. இது நம்ம பண்பாட்டுல அடிநாள்ல இருந்து இருக்கு அப்படிங்கிறார் விவேகானந்தர். விவேகானந்தர் மட்டும் சொல்லியிருந்தா எனக்கு ஆச்சரியப்பட மாட்டேன். அதை ஏக்நாதி இந்த ரவுசிங் கால வச்சிருக்கிற இடம் இருக்கு பாருங்க, அதை ஏக்நாதி எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறது அந்த ரவுசிங் கால படிச்சாதான் புரியும். அந்த அளவுக்கு நம்ம பண்பாட்டுல அறிவு மட்டும் இருந்தா போதாது, அதை பயன்படுத்துக்கிறான். அதனால இந்த எமோஷனல் முட்டாள்கள் என்று சொல்லுவது இந்த எமோஷனல் இல்லாதவங்க, அன்பு காட்ட தெரியாதவங்க, அவங்கள பத்தியும் அந்த கோல்மன் சொல்றார். அதனால அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல அதுல சைபர் மார்க் வாங்குற உள்ளா இருக்காங்க, 10 பேர் இருந்தா கலந்து பேச தெரியாது, தனியா உம்முன்னு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்ப சோசியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு கான்செப்ட் வராங்க, 10 பேரோட எப்படி பழகுவது, அன்பை எப்படி வெளிப்படுத்துவது, மற்றவங்க அன்பு காட்டினா எப்படி புரிந்து கொள்வது, இதெல்லாம் கூட அன்பை பற்றிய அறிவு. இதை அளப்பதற்கு அளவீடுகள்லாம் இப்ப மேற்கத்திய விஞ்ஞானத்துல வந்திருக்கு. அதெல்லாம் பத்தி இன்னொரு தடவை பார்ப்போம். எனது கேள்வியில் இருக்கா நடராஜா, நீங்க அன்மிட் பண்ணீங்க. நமஸ்தே அண்ணாஜி. இப்ப இறைவனுடைய படைப்புல, இறைவனுடைய படைப்புல ஓவியம் வரைதல், இசையமைத்தல், கட்டடம் கட்டுதல், சமைத்தல் சொல்லி பல திறமைகள் சாலைகள் நிறைய படைத்திருக்காரு. ஆனா சமூக சேவை செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் லட்சத்துல ஒருத்தங்களா வந்துதான் பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு. இறைவனுடைய படைப்புல இப்படி குவெஸ்டின் மார்க் இருக்கா என்ன, அது எனக்கு புரியல அண்ணாஜி. அதாவது வெள்ளக்காரங்க வந்து நம்ம பண்பாட்டுல குழப்பறவர்களையும் சமூக சேவை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்ல. நம்ம பழைய இலக்கியங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு துறவி எங்கே சாப்பிடுவது, எங்கே அவனுக்கு சுலபமாக சாப்பாடு கிடைக்குமோ அந்த இடத்துல தங்கிக் கொள்ளுவ. அதாவது சாப்பாடு ஒரு ப்ராப்ளமாவே மகாபாரதத்துல சொல்லவே இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமா அவனுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு. இராவதி கார்வே என்று கார்வே மகரிஷி கார்வேயனுடைய பேட்டி, அவங்க வந்து பூனாவை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ற போது சொல்றாங்க, பூனாவில் படிக்கிற காலேஜ் பசங்களுக்கு காலேஜில் இடம் வாங்கிட்டா போறோம், அந்த ஊர்ல சாப்பாடு போட்டுருவாங்க என்று. அதனால நம்ம வந்து மேற்கு நாடுகள் மாதிரி ஒரு குழந்தைய முதல்ல அனாதை ஆக்கிட்டு அப்புறம் அனாதை இல்லம் துவக்கிறது நம்ம பண்பாடு இல்லை. நம்ம பண்பாட்டுல கடவுள் ஒருத்தர் தான் அனாதை, அவன் ஒருத்தனுக்கு தான் அப்பா அம்மா கிடையாது.
மற்ற எல்லாருக்கும் சமுதாயத்தில் யாராவது சொந்தக்காரங்க இருப்பாங்க, சாப்பாடு போட்டுருவாங்க. அதனால நம்ம பண்பாட்டில் இந்த மாதிரி இல்லங்கள் தொடங்கி தான் அனாதைகளை முதியோர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற தேவை இல்லை. அதனால நம்ம பாரம்பரியத்தில் இந்த சமுதாயத்திலிருந்து மனிதனை பிரிப்பது, அவனுக்கென்று சேவை நிறுவனங்கள் உண்டாக்குவது, அதுக்கென்று ஆட்களை உண்டாக்குவது, இப்படி ஒரு மரபு நம்ம கிட்ட இல்லவே இல்லை. வினோபாஜி தன்னுடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிடுறாரு. அவங்க வீட்டில் ஒரு தாத்தா இருந்தாங்க. அந்த தாத்தா செத்து போயிட்டாரு. அந்த தாத்தா செத்து பண்ணும்போது இவங்க அப்பா கருமாதி பண்ணலை. ஏன்பா நம்ம தாத்தா செத்து பண்ணும்போது அப்பா கருமாதி பண்ணலைன்னு? அவர் நம்ம சொந்தக்காரங்களே இல்லைப்பா, அவங்களுக்கு யாருமே உற்றார் உறவினர்கள்னு நம்ம சாப்பாடு போடுறோம். அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு இந்த வீட்டில் பெரியவர் சாப்பிட்டு போறாரு, இவர் சொந்தக்காரர் இல்லைன்னு தெரியாதபடி அப்படி அந்த விருந்தாடியை நடத்தியிருக்கிறாங்க. நான் வந்து எப்போ பெங்களூர் புல் டெம்பிள் ரோட்ல போனா ரெண்டு பக்கமும் பார்வையை செலுத்திக்கிட்டே போவேன். கர்நாடகா மாநிலத்துல எத்தனை ஜாதி இருக்கோ அத்தனை ஜாதிக்காரங்களுக்கும் ஒரு சத்திரம் இருக்கும். அந்த ஜாதிக்கார பசங்க எங்கேயாவது காலேஜில் அட்மிஷன் வாங்கிட்டா சாப்பாடு ஃப்ரீ, தங்க இடம் ஃப்ரீ. அந்த மாதிரி திருச்சியில எங்க ஜில்லாலலாம் பழமொழியே உண்டு, திருச்சியில காலேஜில் அட்மிஷன் வாங்கிட்டா சோத்துக்கு கவலையே கிடையாது அப்படின்னு. சமுதாயம் அப்படி காப்பாற்றி கொண்டிருந்தது. அதனால இதை நிறுவனங்களை உண்டாக்கி, முதல்ல இதுக்கு நிறுவனங்களை உண்டாக்குறதுக்கு என்ன பண்ணணும், முதியவர்களையும் அனாதைகளையும் சமுதாயத்திலிருந்து பிரிக்கணும். அப்படி பிரிக்கிற வழக்கமே நமக்கு கிடையாது. அதனாலதான் நம்ம நாட்டில் முதியோர்கள் இல்லங்கள் இல்லை, நம் நாட்டில் அனாதை இல்லங்கள் இல்லை, நம் நாட்டில் அவங்களுக்கு தொண்டு சேர்ந்திருக்க அமைப்புகள் இல்லை. இதெல்லாம் மேலை நாட்டு தாக்கத்தினால அண்மை காலத்துல வந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வர 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 இந்த கூட்டு குடும்பங்கள் சிதறி போய், கூட்டு குடும்பங்கள் சிதறி மட்டும் இல்ல, இப்ப ஜாம்ஷெட்பூர் பெரிய பெரிய சுரங்கங்கள் இருக்கும் நகரங்கள்லாம் போனீங்கன்னா 100 ஆண்களுக்கு 2 பெண்கள் தான் இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையே கிடையாது அங்க, கூட்டு வாழ்க்கையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அந்த அளவுக்கு ஆண்கள் மட்டும் இருக்கிற ஊரா இருக்கும். அதனால அங்கெல்லாம் குடும்பம்ங்கிற அமைப்பே ரொம்ப சிதைந்து போச்சு. அதனால சமுதாயம் வந்து நலிவுறுவது ஆரம்பிச்சது. இந்த தொழில் புரட்சிக்கும் சமுதாயத்தினுடைய மாற்றங்களுக்கும் உள்ள துறவை பத்தி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நம்ம பண்பாட்டுல இந்த மாதிரி அனாதை எல்லாம், முதியோர் எல்லாம், அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே அந்த சேவை பண்பாடு இருந்தது. இப்ப கூட அருணாச்சல பிரதேஷ் மாதிரி இருக்கிறதுல ஒருத்தனுக்கு வீடு எரிஞ்சு போச்சுன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சாயங்காலத்துக்குள்ளே வீடு கட்டி குடிச்சுப்பாங்க. ஒரு கிராமத்துல நான் போயிருந்த போது அப்படியே நடந்தது. ஒருத்தன் வீடு எரிஞ்சு போச்சு, சாயங்காலத்துக்குள்ள அவனுக்கு எரிஞ்ச வீடே ரொம்ப நல்லதுங்கிற நினைக்கிற மாதிரி ஒரு புது வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து நிறுவனப்படுத்தி இதுக்குன்னு ஒரு டைட்டில் கொடுத்து ஒரு பத்மஸ்ரீ கொடுத்து அப்படியெல்லாம் நம்ம பண்பாட்டில் இல்லவே இல்லை. ரொம்ப இயல்பா வந்து பாலியல் படு நெய்யன அப்படின்னு அப்படி சமுதாயத்துல கரைஞ்சு போச்சு. நடராஜன் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதிலான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு நம் நாட்டில் தேவையில்லாத அளவுக்கு நம்ம சமுதாய ஒற்றுமை இருந்தது இல்லை, இருக்கிறது, இப்போ இருக்கு. அடுத்த வாரமும் இதேதான், இதனுடைய தொடர்ச்சி. அற்புதம் அண்ணாஜி. சரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் நம்ம வந்து பக்தி யோகத்துல இன்னைக்கு பார்த்திருக்கோம். இதனுடைய தொடர்ச்சி வந்து அடுத்த வாரம் அண்ணாஜி அவர்கள் தொடர்வார்கள். உண்மையிலே ஒரு பக்தியில இவ்வளவு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரமிப்பான ஒரு உணர்வை தான் நமக்கு கொடுத்துச்சு. அதாவது என்னை போன்ற என்ன சொல்றது, ரொம்ப ஆரம்ப நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த மாதிரி லெக்சர்ஸ் கேட்கறது. ரொம்ப நன்றி அண்ணாஜி. நீங்க ரொம்ப சீக்கிரமா உடம்பு தேவலையா போய் பழைய ஸ்ரீதர ஆகி எங்களுக்கு காட்டுங்க. நிச்சயம் அண்ணாஜி, உங்க ஆசீர்வாதத்துல நிச்சயமும். நன்றி. பிரதமா ஒரு சாந்தி மந்திரம் கொடுத்துடலாம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறந்தறியே பராபரமே. சாந்தி சாந்தி சாந்தி. ரொம்ப நன்றி அம்மா. மீண்டும் அடுத்த வாரம் இதே தலைப்பிலே இரண்டாம் பாகத்திலே உங்கள் அனைவரையும் அண்ணாஜியோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.